அக்னி ஜுவாலையிலேருந்து எல்லாமே போய் கலந்துடுறாங்க. அப்படி வந்து சேக்கிரார் முடிக்கின்றார். அதனால் அதை சொல்கிறார், வீடு உண்மையினே விடு. அப்புறம் விண்டவரோடன் வீடு பெற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் பதிகப்பையன். என்ன விண்டவரோடன் வீடு பெற்றார் அப்படின்னா, தேவலோகத்தில் போய் தேவந்திரனுக்கு பக்கத்தில் நம்ம போய் உட்காந்துக்கலாமா. சபாபதிக்கு சமானமாகுமா. சிவபெருமானுக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்து கஷ்டம். தேவேந்திரன்கிட்ட போய் உட்காந்துடலாம். ஞானசம்பந்தர் சொல்கிறார், விண்ணவரோடும் தேவலோகத்தில் போய் அந்த தேவகணங்கள்கிட்ட போய் உட்காந்துக்கலாம். சிவ வந்து இந்த உலகத்தில் இருந்து ரொம்ப சௌரியமாக இருக்கலாம், சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். விண்ணவரோடும் வீடு பெற்று அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, மூணு வார்த்தை போடுறார். வெந்துயர் கெடுகிட துயர். இந்த உலகத்தில் துன்பப்படுறோம், துன்பப்படுறோம், துயரப்படுறோம், வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். இதெல்லாம் சொன்ன சில பெண்கள் பார்த்தா பேசும்போது நான் துன்பப்பட்டேன்னு சொல்லணும். ஆனால் அடுக்க முடியல, அடிக்கவும் போ. என்னன்னா, துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், வேதனைப்பட்டேன், வெக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுக்க முடியல வந்து அந்த சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே என்ன வேடு துணை தெந்துயர் கெடுகிட. துயருக்குள்ள துன்பம்னா ரொம்ப கஷ்டம்தான். அது திரும்ப பாடல் பாடலாம். கண்கள் இரண்டோ என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமே நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. கண்கள் இரண்டோ என்று உம்மை கண்டு பேசுமோ. பச்சை கிளியானா பறந்தேன் உன் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன். பச்சை கிளியானா பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன். சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன், செய்தி சொல்லும் யாரும் தூது சொல்ல காணேன். கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமே நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ. இது தானே எவ்வளோ சுகமாக பி சுசிலா இழைச்சி இந்த பாட்டை படுத்துங்க. மன்னாதி மன்னன் படத்தில் ரொம்ப அற்புதமான பாட்டு. சுசிலாக்கு பெருமை சேர்த்த பாட்டும் கூட. பச்சை கிளியாக இருந்தால் பறந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். பாடி வந்து தெண்டலா இருந்தாங்கன்னா தேடி வேடி பிடிச்சிடலாம். சென்ற இடம் காணே சிந்தை வாடல் ஆனே, செய்தி சொல்லு யாரும் தூது சொல்ல. யாராவது செய்தி சொல்லுவாங்கன்னா, நான் அவரை பார்க்கலீங்க, நான் அவரை பார்க்கலீங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே பட்டினத்தர் பாட்டிலே அது பார்க்குறோம். பாடலில் பார்த்தா எம்மாவை எங்கேயாவது போனதை பார்த்திங்களா பார்த்தீங்களான்னு கேட்குது சில பொம்பளை. நான் பார்க்கலையம்மா அப்படின்னா, நீங்கள் பார்க்கலையா அப்போ சொல்கிறேன். செய்தி சொல்லு யாரும் தூது சொல்ல காத்து போய் திக்க மாட்டேன். தூது சொல்ல காணே கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுவோம். கண்டு பேசினாவே போதுமா அந்த பாட்டில். அப்படி ஒரு அற்புதமான பாட்டை கண்ணதாரத்தை பாடியிருக்காரு. அது போல துணை இந்த துயர் கெடுத்தார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த பெண் துயர் துயர் வந்துட்டா எல்லாம் வரும். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தா, சைவசி தந்தத்துக்கு இடம் கொடுத்துருக்கேன். மாயை கண்மம் ஆணவம். இந்த மாயை கண்மம் ஆணவம் இந்த மூணில் இந்த ஆணவ மலை இருந்ததுன்னா அதனால் துயர் அதிகமாக இருக்கும். இந்த ஆணவ மலத்துடைய இயல்பு அந்த கஷ்டப்படுறதுக்கு காரணம் அறியாமை தானே காரணம். போய் வா ஓடுறான், ஏ அந்த அந்த பொண்ணு ஒத்து வராதுரா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுரான்னு சொல்கிறாங்க. வீட்டில் முடியாது, நான் அவளை தான் கட்டுவேன் அப்படி இருப்போம். அப்புறம் போய் கட்டிட்டு விடுவான். விட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே என் வீட்டு வாசல் அடி எடுத்து வைக்கப்படாது அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவோம். அடி இந்த இனிமேல் இந்த பக்கம் நீ வரமாட்டேன், என் வீட்டு அடி எடுத்த ஒன்று என்னைக்காவது தலை முழுவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா பச்சை கேட்காத சொல்கிறது, அப்பா பச்சை கேட்காத நீ போகலாமா, அப்படி செய்யலாமா, எப்படி நீ போன அப்படின்னு சொல்கிறது. சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், அந்த பொண்ணு போய் தனியாக வாடும். கொஞ்சம் நாளைக்கு அப்பா அம்மா இஷ்டம் இல்லாத ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சப்போர்ட்டில் வாழ்வாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், அது ப்ரெக்னென்ட் ஆகிடும், கர்ப்பமாகிருக்கும். ஆனால் அந்த செய்தியை மட்டும் அது கரெக்டாக தூது விட்ரும். எப்படியாவது சொல்லி விட்டுரும். யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்க வந்து ஊருக்காரங்க யார்கிட்ட லெட்டர் போட்டுரும், ஃபோனில் பேசி அதை சொல்லி விட்டுரும். அப்புறம் இந்த அம்மா அவங்க கதி இருக்க சொல்ல முடியாது. இங்கே தவி தவி நீ தவிச்சு புருஷங்கிட்ட சண்டை போடு, என் முகம் முழுவாமல் இருக்கலாம், நீ என்னன்னு கட்டியா ஏதுன்னு கட்டியா, பிறந்த பரப்பு என் வயிற்றில் பிறந்தவாவ, அவளை வந்து நீ என்னன்னு கேட்கல ஏதுன்னு கேட்கல புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட சொல்லாதே அவங்க போயிடுவாங்க. எப்படி தான் போய் சேர்றாங்கன்னே தெரியாது. போயிட்டு
அப்புறம் வந்து பார்த்துட்டு பொண்ணுகிட்ட பேசிட்டு இது நான் சொல்லிட்டு சாதகம் சொன்னேன். இந்த விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வந்தது, அதில் கூட அப்படி ஒரு மிளகா போடுற சீன். அப்போ கர்ணன்லேயும் அது மாதிரி ஒரு சீன் இருக்கு. அப்பா அம்மா வீட்டுக்கு போவான், அவசியம் போய் போய் தேவிகா வீட்டில் போய் நுழையுவா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுவான், ஏன் இங்கே வந்தாள், உன்னை யார் அழைத்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பிடிச்சி அப்படி தள்ளி விடுவான், தள்ளி விட்டு அப்படி சுற்றி விடுவான். நிறமாத கற்பனை எப்படி பிடிச்ச தள்ளலாமா, இதை விட ஒரு கொடிய பாவம் உண்டா அப்படி சொல்லுவான். நீ என்ன என்ன கனவு கண்ணை உண்டாய் அப்படின்னு கேள்வி அப்பா அதில் சொல்லுவாள். கண்டீந்த வாழை கட்டி கனிகளோட தோரணங்கள் கலந்து கட்டி மண்டபம் அழைத்த மலர் பந்தலிட்டு தோழியர் மலர்ந்துவர் குலவளர கருவளர வாடி என் கண்மணி நிறைவழிவாய் என்று அன்னையும் தந்தையும் வாழ்த்து என்றல்லவா வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் அந்த கலகண்ட படிக்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பிடிச்ச தள்ளி விட்டுருவான், அப்படி தள்ளி விட்டா அப்புறம் அப்புறம் போயிடுவான். இனி ஒரு சலம் கூட அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அவன் திரும்பி வந்துடுவான். அந்த மாதிரி இந்த பொம்பளை போன்ச்சு வச்சுக்க பொண்ணு போச்சு, இந்த போய் பார்த்துட்டு அவன் மோளை பார்த்துட்டு காப்பு விடுறானோ புருஷங்க யாரை விட மாட்டானோ தெரியாது. அங்கேயே ஒரு கடையில் வாங்கி வலையில் வாங்கி மாட்டி விட்டுட்டு உடனே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அது நான் போகாதான நீ எப்படி போன இந்தா என்ன பேசுறேன் அப்படின்னு புருஷங்களை எதிர்ப்பாங்க. ஏற்றுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, அவன் நீ இவ்வளோ திட்டுற அவன் ஒன்னதாயா கேட்குறான், அப்பா நல்லா இருக்கா அப்பா நல்லா இருக்கா அப்பா நல்லா இருக்கா உழுகுறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு அது வரைக்கும் இவன் கோபமா இருந்தவா ஒன்னதான் கேட்டுச்சு ஒன்னதான் கேட்டதுன்னு சொன்னோன்னே ஆ என்ன கேட்டுச்சா என்ன கேட்டுச்சா அவன் திருப்பிக்கிட்டு போயிருவான். இது மனித இயல்பு, ரிவர்ஸ் ஆர்டருக்கு வந்துடுவான். அப்போ அது சொல்லு பாசமில்ல கூட ஒரு பத்து வசனம் வரும், இதை சொல்லு ஆளையும் கொள்ளும் ஆளையும் வெள்ளும் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை சொல்கிறேன், ஆளையும் கொள்ளும் ஆளையும் விடுறதுக்கே. அதை வந்து அது வந்து என்ன, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, இந்த கல்யாணம் நடக்கலையே, நீ எதுக்கு வந்த நம்பியார் கேட்பான் அந்த சீனில். அப்போ சொல்லுவேன், எங்கள் அண்ணன் வந்து உங்களை பார்க்குறதுக்கு பிக்கப்பட்டு வராதுன்னு தெரியாது, அதான் நான் இப்போ மறுபடியும் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், அதெல்லாம் முடியாதம்மா அப்படி சொல்லுவான். அப்புறம் அவன் பக்கத்தில் எம்என்ட்ராஜ் நிற்பா விட்டுருவேன், அண்ணி ஒழுது எடுத்த எடுப்புலையே அண்ணி அப்படின்னு அப்படி எடுப்பான். மகாலட்சுமி போல் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அழியெடுத்து வைக்கணும், உங்களுக்கு நான் ஆரத்தி எடுக்கணும், என் ஆசையை நிறைவேற்ற மாற்றி காமிச்சு. அதே போலவே ஒரு ஆளையும் கொள்ளும் சொல்லுது, ஒரு பொண்ணு சொல்லுது, நீ என்னை தொடப்படாது, நல்ல ஒரு ஆத்தா அப்பனுக்கு நீ பிறந்தீங்கன்னா என்னை நீ தொடக்கடப்படாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க. அவன் என்ன செய்வான், கஷ்டம் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நான் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. அந்த பாட்டில் புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமையல்லவே அதை நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவதானது திருநீலகண்டனும் மனைவி சொன்னது, திருநீலகண்டனும் மனைவி சொன்னது, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. இந்த பாட்டு சொல்கிறார், சொன்னது புதிதான வார்த்தை இல்லை, ஏற்கனவே நீலகண்டருடைய மனைவி என்ன சொன்னாங்க, அவங்க சொட்டாங்க நீ என்ன தொடப்படாதே, அவன் என்ன சொன்னாங்கன்னா நீர் எம்மை தீண்டுவிராயின் திருநீலகண்டன்ட்டாங்க, ஆளை விட்டாங்க சுவாமி மேலே ஆளை இட்டுட்டு. திருநீலகண்டன் சுவாமிக்கு நீலகண்டன் உண்டு, பேர் உண்டு நீலகண்டன், ஆனால் நீ அப்போ சொல்லிட்டு நீ என்னை தீண்டினான்னு சொல்லணும், அவங்க சொல்லும் போதே நீ எம்மைன்னு சொல்லி எம் போன்ற பெண்குலத்தை தச்சன், அவ்வளோ நுட்பம், எம் போன்ற பெண்குலத்தை தீண்டுவிராயின் திருநீலகண்டம் சுவாமி மேலே ஆளை நீ தொடக்கூடாது, நல்ல ஆத்தா அப்பனுக்கு நீ பிறந்தீங்கன்னா நீ தொடக்கூடாது, என்கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க வச்சுங்க. அவன் வாழ்க்கை விழாப்படுதில்லை, அந்த பாட்டை அவ்வளோ நுட்பம் வாங்கி கண்டதாசன் அந்த வரியை எடுத்துக்கிட்டு உடனே அதை அமைச்சிட்டார் பாட்டை, சவாலை சமாளிக்கப்படுதுல. அதனால் இந்த படத்துக்கு அதிக நல்ல சிறப்பான படம், ஆனால் பாட்டு பரிசு யார் கிடைச்சிது, பி சுசிலா கிடைச்சிது. பாட்டு நல்லதாக பாட்டு யார், அந்த இந்த பாட்டு தான் தத்துவ கருத்து உள்ள பாட்டு, ஒரே படம் தான் பரிசு கிடைச்சது. இந்த படத்துக்கு பரிசு யார் கொடுத்துருக்கணும், சௌந்தரராஜனுக்கும் கொடுத்துருக்கணும், நல்லா பாடியிருக்காரு, நல்லா பாட்டு கருத்தம் இந்த பாட்டு ப்ளஸ் ஆஃபிக்கல் சாங்ஸும் கொடுத்துருக்கணும், ஆனால் பி சுசிலாவுக்கு கிடைச்சிது. என்னதுக்காக சிட்டுக்கு உருவிக்கண்ண கட்டு
கஷ்டப்பாடு தெண்டனே உனக்கேது சொந்த வீடு உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு இந்த பாட்டுக்கு இந்த ஹம்மிகளை சுசிலா லலிதா தான் பாடிருக்கா. அந்த பாட்டுக்கு அவளுக்கு பரிச்சு கொடுத்துருக்கு கொடுத்தாங்க சௌந்தரராஜன் கொடுக்குறாங்க. ஆனால் தத்துவப்பட்டு நானும் அந்த என்ன பண்ணியிருப்பேன் இந்த வரிக்காக நீர் எம்மை தீண்டி விடாதேன். இந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இதில் இருக்கு. எம் போன்ற பெண் குலத்தை தீண்டக்கூடாது, தீண்டி விடாத ஆணை, இறைவன் மீது ஆணை. இன்றைக்கி சத்திய சக்கரை பொங்கலாம், தலையை சத்தியம் பண்ணு, என் தலையில் சத்தியம் பண்ணும்பா, ஒரு தலையில் தலை கொட்டா தலையா சத்தியம் கட்ட நான் பார்க்கவே இல்லை அந்த பொண்ணை அப்படிம்போம். அதுக்கிட்ட பேசவே இல்லை. உன் மேலே ஆணை நல்லா ஆழம் பார்ப்போம். ஆனால் அப்போல்லாம் இல்லை பயப்படும். சத்தியத்துக்கு அப்படிலாம் ரொம்ப கட்டுப்படுறான். இப்போ சக்கரை பொங்கல் சாப்பிட்றவங்க அவனுக்கு எல்லா சத்தியமும் சர்வசாதாரணம் சொல்கிறான். உண்மை இல்லை, எங்கேயோ போயிட்டேன். அப்படி இந்த பதிகத்தில் ஆணை நாம தானே சொல்கிறாரு துயர் கடை. இதுக்காக இவ்வளோ விஷயம் சொல்ல வேண்டியிருப்பாருங்க. துயர் கடை அப்போ துயர் போகும். இந்த பிறப்பிலேயே இப்பொழுதே வீடு பெரு அடையலாம், வானுலகத்தை போய் தேவாந்தரோடு அடையலாம் என்ற கட்டளைகளை இந்த பதிகத்தின் வாயிலாக ஞான சம்பந்தம் பிரமாதமாக சொல்லியிருக்கார். அப்புறம் திருவிழாட்டு பதிகம் அதுலேயும் சொல்கிறார் மந்திரமறையவர் என தொடங்க அந்த பதிகத்தில் என்ன சார் அல்லலோட அறுவணை அறுதல் ஆணை இதுதான். இதில் ஆணை வச்சேன் அப்போ ஆணையிட்டும் பாடுறார் நானே அவர் அவரே நான் எனதுரை தனதுரையாக என்று அருள் செய்தவர் ஞான சம்பந்த பெருமான் தான். ஆனால் பதிகங்களும் நிறைய பதிகம் இருக்கு. இதில் பாருங்க மாலை மாற்று, மொழி மாற்று, சக்கரை மாற்று, கோமுத்திரி, கோமுத்திரி அந்தாதி, வழிமொழி திருவிராகம், திருப்பதிக கோவை, ஏகபாதம், யமகம், திருப்பாசனம், திருவிழுக்கு குரல், திருவிராகம், ஈரடி மேல்வைப்பு, நாடி மேல்வைப்பு, திருவிழுக்கூற்றிருக்கை போன்ற பாடல்களை தமிழ் மொழிக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பாடல்களை அமைப்பில் வச்சு கருத்துக்களை கட்டளைகளை ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதில் பார்க்கணும். நாம் வந்து சில பாடலை மட்டும் பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்க்குறேன். அந்த மாலை மாற்று, இந்த மாலை மாத்திர மாரி கல்யாணத்தில் பார்ப்பீங்க, பொண்ணு கழுத்தில் மாப்பிள்ளை மாலை போடும், மாப்பிள்ளை கழுத்தில் பொண்ணு மாலை போடுவோம், மாலை மாத்துறாங்க இல்லையா. அது மொழியில் என்னென்ன மாலை மாற்று அப்படின்னு ஞான சம்பந்த ஒரு பதிகத்தை அமைச்சிருக்கின்றேன். அந்த மாலை மாற்றில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தாவா மூவா தாசக்காடி நாதானி யாமாமா மாமாயானி தானாழி காசதாவா மூவாதா என்று அருளிச்சிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த தாவா மூவா அப்படின்னா பார்த்தா என்ன ஒரு ஒரு எழுத்து பா நல்ல அற்புதமான கவி. ஆனால் அந்த இந்த பாட்டுக்கு வழக்கம் இங்கிலீஷில் சொல்லும்போது உடனே வெளிநாட்டுக்காரன் எழுதணும் கரெக்டாக. என்ன இட் இஸ் சேட் தட் பீப்புள் இண்டியா ஹவ் நாட் வேல்யூ சென்ஸ். அவர் வேல்யூ இந்தியாவில் உங்களுக்கு தெரியலன்னு இந்த மியூசிக்கில் வைஸ் சான்சலர் லெட்டர் எழுதிட்டான். அதை அந்த ஏன் நீ எப்படி திட்டுற இந்தியாவில் உள்ளவங்களுக்கு நீ எப்படி நீ அதை எழுதலான்னு அவன்கிட்ட சண்டைப்பட்டேன். நீ எப்படி எழுதலாம் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு நீ எப்படி எழுத முடியும், நீ ஏன் இந்தியா பரிசு சொல்கிறேன்னு சொன்னேன். நோ எவ்வளோ எக்ஸலண்ட்டாக அந்த பாட்டை சொல்லி அதை இங்கிலீஷில் எடுத்து அடித்து விட்டீங்க. அற்புதமான கவியனா இங்கிலீஷ் தான் பெரிய மொழின்னு சொல்லிட்டான், தமிழ் பெருசு கிடையாதுட்டான். நான் ஐ வில் ப்ரூவ் திஸ் மேட்டர், தமிழ் இஸ் த பெஸ்ட் லாங்குவேஜ் இஃப் யூ கம்பேர் வித் அதர் லாங்குவேஜஸ் அப்படி. ஈச் லெட்டர் ஹேஸ் ஃபிலோசாஃபிக்கல் மீனிங் இன் தமிழ் பட் இட்ஸ் நாட் இன் இங்கிலீஷ் அப்படி. ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் இன் வாட் வே தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் ஆப்பிள் தேர் இஸ் நோ கனெக்ஷன் டா யூ ஆர் இன்டர்பிரேட்டிங் தட்ஸ் ஆல் பட் இ ஃபிலோசாஃபிக்கல் மீனிங் இஸ் தேர் இன் தமிழ் அப்படின்னு. எஸ்பெஷலி இப் யூ டேக் சேர்ந்து சம்பந்த பதிகாம்ஸ் அப்படின்னு மாலை மற்ற பதிகம் யூ ஹாவ் டு டேக் அப்படின்னு போட்டு இந்த பதிகத்தை தான் எடுத்தேன். தாவா தாழ்வு இல்லாதவன், தாழ்வு என்ன அப்படின்னா தாழ்வுன்னா நம்ம பிறந்து இறக்கிறது தாழ்வு மனுஷனுக்கு. சைவத்துக்கே பெருமை என்னென்னா சிவபெருமான் பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை. பிறப்பு இறப்பில்லா பெருமான் பிறவாய் ஆக்கை பெரியோன் இறை ஈசன் பிறந்த கதையும் கேட்டணும். சிவபெருமான் எங்கேயும் பிறக்கலாம் அவர் இறக்கவும் இல்லை. இதுதான் கடவுள். எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றையும் உள்ளதும் இருக்கிறவர் கடவுள். அந்த பதத்துக்கு சிவபெருமான் ஒருத்தர் தான் பொருத்தமானவர். ஏன்னா கடந்திருக்கின்றார், எல்லாவற்றையும் கடந்துனா அப்போ பிறப்பை கடக்கணும்ல. பெருமான் கூட எல்லா பத்து அவதாரம் எடுத்துனால பிறப்புக்கு உட்பட்டு விட்டார். ஆனால் சிவபெருமான் பிறக்கலை, அதனால் பிறப்பை கடந்து விட்டனாலே அவன் முழுமுத கடவுள் என்றுதான் சொல்கின்றோம். அதனால் கடவுள் என்ற பார்த்துக்கப்ப தாழ்வு. இந்த தாழ்வு யாருக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. பிறந்து 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 எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் எம்பெருமா மணி புள்ளாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராகி தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் எம்பெருமான் என்று சொல்கிறார் பாட்டில்.
எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சேன் இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்கிறார்ல, எல்லா பிறப்பும் எட்டைக்கு ஏழு பிறப்புக்கும் அப்படின்னு ஏழு பிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தருடைய அவதாரத்தை பார்க்கின்ற பொழுது அறுபதுக்கு மேற்பட்ட பிறப்பு அவர் பிறந்திருக்கார் அப்படி நிறையா பிறப்பு வரும். அதனால் சிவபெருமானுக்கு தாழ்வு இல்லை, அப்புறம் மூப்பு இல்லை, மூப்புன்னா வயசான தன்மை, வயசாகிட்டுங்க என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, என்னென்னு நடக்கக்கூடாது முடியலைங்க மூட்டு வழிங்க அப்படிங்கிறான். அப்போ கடவுளுக்கு எதிர்க்கா மூட்டு வழியாக உண்டு அவருக்கு கிடையாது, அதனால் தாழ்வு இல்லை, அவருக்கு மூப்பு இல்லை, தாவா மூவா. அப்புறம் தாசகாடி நாதாடின்னு சொல்கிறார். சீகாடி இருக்கின்ற பெருமான் தசா மார்க்கங்களாலே அடையப்படுகின்ற பெருமான். அப்போ தத்துவத்துக்கு தான் அது உண்டு. பத்து வகையான மார்க்க தசா மார்க்கம் தசகாரிய வழக்கம் எல்லாம் புஷத்துலங்க. பத்து வகையான மார்க்கத்தில் அப்படின்னா நாலு மார்க்கம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நாலு வகை மார்க்கம் சொல்கிறோம். ஆனால் தசா மார்க்கங்கள்லாம் அடையப்படுகின்ற அப்படின்னு சொல்லி பத்து வகையான மார்க்கம் இருக்குதுல்ல, அது வந்து தசகாரியம் என்று பெயர். இப்படி தான் இறைவனை அடைய வேண்டும் தத்துவ கோட்பாட்டுக்கு செய்வித்தாங்க. அதனால் இப்படி அடைய வேண்டும். தாசகாடி நாதானி அப்படி சொல்கிறார். யாமாமா, யாமம்னா ராத்திரி, ராத்திரியில் டான்ஸ் ஆடலாம். இப்படிலாம் பகலே ஆரம்பிச்சுட்டோம்னோம்னா அவங்க இறைவன் என்ன பண்ணுறாரு, நள்ளிரவில் நெற்றம் பயின்றாடு நாதனே சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு எரிச்சிட்டாருன்னா கடைசியாக டான்ஸ் ஆடுறாரு. வானவத்தை அழிச்சிட்டேன் பத்தியா அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆட்டம் ஆடுறானே, அவ்வளோ ஆட்டம் போட்டேன், காசு இருக்க திமிரில் இவ்வளோ ஆட்டம் ஆடுனியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், அவன் டான்ஸ் பண்ணுறேன். உடனே சர்வம் ஒடிக்கிட்டோம் பத்தியா, சங்கார கடவுள் அதெல்லாம் செஞ்சிடுறேன். யாமம்னா யாமாமா, யாமம்னா ராத்திரி, மான்னா பெரியவன் அர்த்தத்தை. அப்புறம் இன்னொன்று போகிறார், யாமாமா மாமாயானின்னு போகிறார். மாமா மான்னா பெரியன்னு அர்த்தம், இன்னொரு மான்னா ஐராவதன்னு அர்த்தம். ஐராவதத்தின் மேல் எழுந்தவன் சிவபெருமான் தான். சாதாரண தேவந்திர இருக்கிறதால ரெண்டு தந்தம் தான், ஆனால் ஐராவதம்னா அது எத்தனை தந்தம்னா அந்த அன்னைக்கு ஈராயிரம் தந்தங்களை உடையது ஐராவதம். சிவபெருமான் ஆரோகணித்து வருகின்ற யானை ஈராயிரம் தந்தங்களை உடையது. அப்படா எவ்வளோ பெருசாக்குனது, தந்தமே ஈராயிரம் என்ன யானை எவ்வளோ பெருசு, யூகம் யூகம் பண்ணிங்க கரெக்டாக. ஈராயிரம் தந்தங்களுடைய ஐராவதத்தின் மேல் எழுந்தழுகின்ற பெருமானே தானாடி. அடுத்து அவர் தானம்னா கொடை, ஆடினா கடல். அவர் கொடுக்கறதுக்கே இந்த கொடை வருங்க. அவன் கொடுத்தது எத்தனை கோடி, அந்த பூமகன் திருமுக வாழி வாழி பறந்ததுல அவன் எடுத்தது எத்தனை கோடி. இங்கே கடல் வேலை இருக்க, அப்போ எவ்வளோ கடல் அப்படின்னா, கடல் வந்து உலகத்தில் பூமியில் முக்கால் பங்கு கடல் தான், கால் பகுதி தான் நிரப்பிறப்பு. அப்போ சிவபெருமான் எப்படி இருக்காரா, அவர் கொஞ்சம் பகுதி தான் நினைக்காதீங்க, கடல் போல அவருடைய கருணத்தன்மை கடல் போல முக்கால் பங்கு இருக்கு, அவரு கால் பங்கு தான் இருக்க. அப்படி முழுமைன்னு பார்த்தா முழுமையான சிவபெருமன்னா கருணையினால் அதிகமாக வெளிப்படுகிறது. அதனால சிவபெருமன் கருணை கருணைத்திறம் வாய்ந்தவன் என்று தானாடி. அவர் காசத்தாவா, அது பொருள் மாத்திரம் சாகா, சாகாத வரத்தினும் வாதா அப்படின்னா வாதம், வாதம் முதலியாக பஞ்சபூதங்களுக்கு முன்னால் தோன்றியவனேன்னு சொல்கிறார். வாதம்னா காற்று. இப்போ காற்று முதலாக பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு முன்னாலே இருப்பவனே என்று அர்த்தம் சொல்கிறார். பஞ்சபூதம் சுவாமி வந்தது போது தான் அவர் தான் படிச்சிருக்கார். பிருத்வி பூதேயு வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள் பாடை ஐந்தாய் பொற்றி, அஞ்சு பூதமாக இருக்க. அப்போ இப்போ வானாகி பாட்டு முதல்ல எடுத்துனா தான் பாடினேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்பு உண்மையுமா இன்மையுமா வானமாக இருக்கார். இப்போ பஞ்சபூதமாக சுவாமி இருக்கார். அது சொல்கிறார், வானம் முதலாகிய பஞ்சபூதங்களுக்கு முன்னால் தோன்றியவன் இறைவனே, இப்படிப்பட்ட பெருமானே அப்படின்னு இந்த மாலை மாற்று பதிகத்தில் ரொம்ப அற்புதமாக ஞான சம்பந்த சொல்கிறார். அதில் பார்க்கின்ற பொழுது இந்த மாலை மாற்றுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா அதை சொல்லிட்டார். பதி சொல்கிறார், மாலை மாற்று பதிகத்தை ஓதுவார்க்கு தாழ்வு உண்டாகாது. அவர் தாழ்ந்து போக மாட்டான், எங்கேயும் எப்போ தான் கிரிப்பாக இருப்பான், யார்கிட்டையும் அடிமைப்பட மாட்டான், காசை கொடுத்தா லஞ்சம் கொடுத்தா அடிமைப்பட மாட்டான். அதனால் யாருக்கும் அடிமை இல்லாத தாழ்வு இல்லாத ஒருத்தர் பார்த்து குறை சொல்லாத அளவுக்கு அந்த வாழ்வு சிறக்கம்ட்டு மாலை மாற்று பதிகத்திலே அருளிச்சிருக்கின்றார். அப்புறம் இன்னொரு பாட்டு, இந்த ஓரிரு வாயினி என்று ஒரு பாடல் பாடுறார். அது ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த ஓரிரு வாயினி எல்லா பதிகத்திலையும் படித்தாலும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி உள்ள மக்கள் அப்படியே
அப்படி பார்த்தா ஞானசம்பந்தர் அருளிச்சதே இந்த மாலை மாற்று பதிகத்தை மாதிரி இந்த திருவேறு கூற்றிருக்கு ரொம்ப அற்புதமான பதிகம் ஏழு கூற்றிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படி ஏழு வரைக்கும் போவோம் அப்புறம் ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு முதல்ல ஒன்று ஒன்று ரெண்டு அப்புறம் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படி சொல்ல அறிமுகப்படுத்தி வச்சு இன்றைக்கில் இந்த மாதிரிலாம் கவி எழுதுறதுக்கு ஆள் இல்லை சோடா மூடா போடா வாடான்னு எழுதுனா எழுதலாம் நல்ல பாடல் எழுதுனா சந்த அமைப்போட நல்ல கவி எழுதுனா வந்து அப்பயே சொன்னா பார்த்தீங்களா காதல் கவிதை கடலன பெருகிட மாதிர மனமும் மயிர நடமிடவே அப்படின்னு பாடலாம் திருமண மனமுல புரணகர மலர் வீசி வந்துட கணிதர் கலந்திடவே மன்னவன் வந்தனடி சந்தம் அவளா போட்டு அது பட்டித்தானத கும்பற்கெண்ணும் தத்தித்தாவிய தித்தத்தாளும் பட்டித்தாவிட பாவையர் முன்னும் மன்னவன் அப்படின்னு பாடுறான் அப்போ சந்தங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக போட்டிருக்கான் பாடல் நுட்பம் இருந்திருக்கு இப்போ அதுமாதிரி ஞானசமுதிர கவியில் எவ்வளோ அழகாக தத்துவ கோட்பாட்டை அமைச்சு இந்த திரையுள் கூட்டுக்கு நான் ஃபுல்லாக பாட போகிறதில்ல நாலு வரி மட்டும் பாடிக்கலாம் இது வரைக்கும் விஷயம் அவ்வளோதான் இந்த நேரம் கருதி அதை குறிச்சுக்கிறேன் ஓருருவானி மானாங்காரத்தை ஈரியல்பாய் விண்முதல் பூதடம் என்று அருளித்திருக்கின்றார் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் அப்படி சொல்லிட்டே இந்த பாடலில் கடைசியாக சொல்கிறார் கழுமலம் முதுபதி கவுனியின் கட்டுரை இது யார் பண்ணுறது ஞானசம்பந்தர் தான் பண்ணியிருக்கார் கழுமலம் முதுபதி சீராழி கழுமலன் பேர் கழுமலம் முதுபதி கவுனியின் கட்டுரை அப்புறம் கழுமலம் முதுபதி கவுனியின் அறியும் இவ்வளோ விஷயத்தையும் அவர் யார் அறிவாரோ ஞானசம்பந்தர் அறிவார் அவர் சுவாமியோட பிள்ளை பெருமாவுடைய பெருமைத்தன்மையெல்லாம் சொல்கிறார் இந்த பாடலில் அவ்வளவு பாடலை சொல்லி இவ்வளவு பெருமைத்தன்மையுடைய பெருமான் ஆனால் கவுனியன் அறியும் இதெல்லாம் தன்மையெல்லாம் நான் அறிவேன் அவர் சொல்கிறார் அதுக்கு அடுத்தது அணைய தன்மையை இப்படிப்பட்ட தன்மையை ஆதரன் நின்னை இப்படிப்பட்ட தன்மையுடைய நின்னை நினைய வல்லவர் இல்லை நீனெடுத்து அவர் சொல்கிறார் அணைய தன்மையை ஆதரன் நின்னை நினைய வல்லவர் இல்லை ரொம்ப அற்புதமாக சொல்கிறேன் நீண்ட இந்த உலகத்தில் இவ்வளோ பெருமையெல்லாம் இருக்கு 4,158 பாட்டு படிக்க முடியாது அப்படியே படிக்க முடியாது இந்த ஒரு பதிகத்தையாவது படித்து இதில் உள்ள சாராம்சத்தை தெரிந்து கொண்டு பெருமானை வணங்க வேண்டும் அப்படி அப்படி வணங்குற அந்த தன்மையெல்லாம் நான் அறிவேன் ஆனால் அநேக தன்மையை ஆதரவின்னை நினைய வல்லவர் இல்லை நீனத்தே இந்த திருவேறு கூற்று பதிகத்துக்கு கட்டளை இட்டு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா பதிகத்தை திருவேறு கூற்று பதிகத்தை பாடுபவர் அனைத்து பதிகத்தையும் ஓதிய பலன்களை அடைவார்னு சொல்கிறார் அப்போது எல்லா பதிகங்களையும் படித்த பயன் இதில் இருக்குது அப்புறம் மொழி மாற்று அந்த பதிகம் இருக்குது அது சிறப்பான பதிகம் தான் அப்புறம் கழுமணம் கழுமணம் சீர்காழிக்கு 12 பேர் சக்கரம் மாற்று இது 12 பேரையும் திருப்பி 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 வச்சுருக்காரு எல்லா விஷயங்களும் அதுலேயும் சொல்கிறார் 12 சீர்காழிக்கு 12 பேர் அதை கூட இப்போ நான் சொல்லிட்டு இந்த காலையில் கூட விளையாடிட்டு இருந்தபோது எல்லா ஊரும் அழிஞ்சாலும் சீர்காழி மட்டும் அழியாது இது ஞானசமுந்தர் பொங்கு நாற்பதல் வெங்குரு விளங்கினை கா பாணி மூலகம் புதிய மேல் விழுந்தனே ஒரு நேரத்தில் மூணு பக்கம் கடல் இருந்துங்கிறாரு ஒரு பேர் 12 பேர் சீர்காழிக்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பேர் அப்படி இந்த சிறியடி குட்டி பையத்தில் கரெக்டாக சொல்கிறாரு தோணிபுரத்து விழுந்தனே பாணி மூலகம் புதிய மேல் விழுந்த தோணிபுரங்கிற பேரை விளங்கும் போதே மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் மண் அதனால் கடலில் வந்து சுவாமி போட்டில் வந்திருக்காரு உமாதேவியோட சீர்காழி மேடாக இருக்கவும் சீர்காழியில் வந்து தங்கிட்டார் சுவாமி அதனால் சுவாமிக்கு தோணியப்பர் சுடர்மணி மாளிகை தோணிபுரத்தவன் சுடர்மணி மாளிகை தோணிபுரத்தவன் சுடர்மணி மாளிகை தோணிபுரத்தவன் சுடர்மணி மாளிகை தோணிபுரத்தவன் இது ஏகபாதம்னு ஒரே ஒரே நாலு நடை திருப்பி திரு சொல்கிறாரு ஆனால் நாலு வரைக்கும் அந்த பொருள் உண்டு அப்படி ஏகபாத பதிகத்தில் கூட தோணிபுரம் சொல்கிறாரு தோணிபுரம்னு இருக்கும்போது பேர் இருக்கும்போது சீர்காழிக்கு பேர் இருக்கும்போது மூணு பக்க கடல் ஒரு பக்கம் நிலப்பரப்பு ஆனால் வெங்குருன்னு பேர் வரும்போது நாலு பக்கமும் கடல் இருந்திருக்கு அப்போ சீர்காழி நடுவில் மையமாக நாலு பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கு இது திட்டு மாரி அப்போ இருந்திருக்கு சீர்காழி அழியாது இருந்திருக்கேன் சுனாமி வந்தால் அழியாது அது எப்போ கூட அவங்க புயல் வந்தது சீர்காழி கடல வேதாரண்யம் போயிட்டேன் வேதாரண்யம் கோடிக்கார அந்த பக்கம் போயிட்டேன் அப்போது ஒரு நிலைத்த பதி சீர்காழி பதி இது ஓதிய பலன் எல்லா பதிகத்தையும்
அடைந்த பழனடைவார் அப்படின்னு சொல்லிருக்கார். இந்த சீர்காழி பதிகத்தில் மட்டும் அப்படி சொல்லிருக்காரு. அப்புறம் இந்த கட்டளைகளில் இன்னும் பார்க்க போனால் சிறப்பாக சொல்கிறது என்னென்ன கட்டளைகள் சொல்கிறாரு, என்ன செய்யணும் பதிகத்தில் என்னதான் இதெல்லாம் சொல்கிறார். பெருமையெல்லாம் சொன்னப்போ இந்த விருத்தாச்சலம் பதிகம் ரொம்ப சிறப்பான பதிகம். அந்த விருத்தாச்சலம் பதிகத்தில் தான் ஞான சம்பந்தம் சைவ சித்தாந்த கருத்தை சொல்கிறார். பதிபசு பாசம் என்ற கருத்தை அதில் முன்வைக்கிறார். அதோடு இல்லாத என்ன பண்ணுறாருன்னா, முக்கியமான விஷயம் நம்மளாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இவ்வளோலாம் தெரியலையான்னு தெரியும், இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது சுலபமாக செய்யக்கூடிய வழிய ஞான சம்பந்தம் வழிகாட்டி கட்டளையாக அமைச்சிருக்க, நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் உயர்த்துவேற்கு என்ற இன்மை. எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், வருத்தமே படக்கூடாது, கஷ்டமே படக்கூடாதுமா, எப்போதும் சந்தோஷமயமாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும், எல்லாம் இன்பமயம், எல்லாம் எப்போதும் இன்பமயமாக இருக்கணும். அப்படி பார்த்தா அங்கே என்ன வழி சம்பந்தர் கட்டளை அப்படின்னு சொல்கிறாரு. நின்று மலர்தூவி, கும்பிட்டுக்கிட்ட மலர்த்துவது நின்று மலர்த்துவின்னு சொல்கிறாரு. நின்றுக்கிட்ட சுவாமிக்கு போடணும், அவ்வளோ பயபக்தி இருக்கணுமா, நின்று மலர்த்துவி இன்று முதுகுன்றே நன்று ஏற்றிருக்கு நல்லபடியாக போற்று போகிறத்து என்றும் இன்பமே. விருத்தாச்சலத்தில் இருக்கின்ற பெருமானை மலர்த்துவனா போதும், நின்றுக்கிட்ட மலர்த்துவி சுவாமியை கும்பிட்டா அவர்களுக்கு நிச்சயம் இன்பந்தான். அப்புறம் அத்தன் முதுகுன்றை பத்தியாகி நீர் நித்தம் ஏற்றுவிற்கு உயிரில் செல்லும், பணக்காரனாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீர் நித்தம் ஏற்றுவிற்கு நீ போய் தினம் கும்பிட்டா அப்படின்னு அர்த்தம், நீர் கும்பிட்டுறது. அப்புறம் நீர் அப்படின்னா நீர் நித்தம் அபிஷேகம் பண்ணணும் சுவாமிக்கு, அபிஷேகம் பண்ணால் ரெண்டு அர்த்தத்தில் வருது, நம்ம போய் கும்பிடணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அவர் அபிஷேகம் பண்ணணும் ஏற்றுவிற்கு போட்டுடா உயிரில் செல்வமே செல்வம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறார். அப்புறம் ஐயன் முதுகுன்ற இங்கே ஐயன்னு போடுறார், ரொம்ப சிறப்பான ஐயா, ரெஸ்பெக்டட் சார் என்ன ஆங்கிலத்தில் போடுறோம் இல்லையா, அது ரெஸ்பெக்டட் சார் இங்கிலீஷில் போட்டால் ரொம்ப சிறப்பாக சொல்லுவான், ஐயா ஐயன் அப்படின்னு சொன்னால் ஐயன் பிரம்மபுரத்தில் எல்லாருக்கும் ஞானசம்பந்தம் கூட சொல்கிறார் சேர்க்கிறார், கடவுளுக்கு சமமான பதம் ஐயான்னு, ஐயா என் ஒங்கி ஆழ்ந்து கண்டனே. அப்போ ஐயன் முதுகுன்றை பொய்கள் கடை கைகள் கூப்புவி வையம் உமது ஆணையே. இங்கே என்ன சொல்கிறேன், இன்னும் அதிக இதில் சாதாரணமாக நம்மளாக செய்யும், கைகள் கூப்பிவி கும்பிடணும். இப்போ கும்பிட்றான் மக்களை, எங்கே கும்பிட்றான், கையை வச்சு இப்படி கும்பிட்றேன்னா நான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் இப்படி இப்படிங்கிறான், கும்பிட்றதே பார்த்தா ஆக்ஷன், இது சாமி கும்பிட்றது அது, ஏன் கையால் தான் ரெண்டு கையை கொடுத்துருக்காருல்ல சுவாமி, அதை எப்படி வணங்கினான்னா ம் தலையால் வணங்கணும்ல, அதை செய்யணும் அப்படிங்கிறார். அப்புறம் கையால் கும்பிடணும், ஈசன் முதுகுன்றே நேசமாகி நீர் வாசமலர் தூவ வாசை விலை போகுமே. கனகாம்பரத்தை தூவப்படாது, அதுக்கு வாசனை கிடையாது, அதனால் வாசமலர் தூவி மல்லிகைப்பூ போடுறோம், தாவல் பூ போடுறோம், ரோஜா பூ போடுறோம் இல்லையா, அதனால் இப்போ கொன்றை உடனே சிவபெருமானுக்கு சிறந்தவன் வில்வ இலை தூவணும், இந்த மாதிரி நின்று மலர் தூவி சுவாமிக்கு மலர் வழிபாடு செய்கிறது. அப்படி செய்தால் பாசவினை போகுமே, இந்த பாசத்தினால தான் இந்த கஷ்டம்லாம் நம்ம படுறோம், பாசமாக பட்டரித்து பாதிக்கும் ஆரியனே, இந்த பாசம் இருக்கிறதுனால தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எத்தனையோ வகையான பாசம் இருக்குது, தாய் பாசம் இருக்குது, பிள்ளை பாசம் இருக்குது, தந்தை பாசம் இருக்குது, சகோதர பாசம் இருக்குது, சகோதர பாசம் இருக்குது, சகோதரி பாசம் இருக்குது, எவ்வளோ வைக்கிறோம், காதல் பாசம் இருக்குது, காதலி மேலே பாசமும் வைக்கிறான், ஆசையும் வைக்கிறான், பாசமும் வைக்கிறான், அதனால் இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த பாச வினை போகும், அதில் மூன்று வினைகளும் போகணும்னு அர்த்தம் அது. அதுக்கடுத்தது மணி, மணியார் முதுகுன்றம் பணிவார் அவர் பணி பணியாயினை கட்டு தனிவார் உலகிலே அப்படின்னாரு. முதுகுன்றத்தை பணிவார் பணிபவர்கள் பணியாயினை கட்டு தனியாவார் உலகிலே, உலகில் தம் சாந்தமான வாழ்க்கை அடைவார்கள் என்று அவர் செய்கின்றார். பொய்யார் முதுகுன்றில் இங்கே நான் சொன்னபடி ஐயா இனவல்லார், ஐயான்னு சொன்னால் போதுமா, பொய்யார் இரவோர்க்கு செய்யாள் அணியாளே, திருமகள் கூட என்ன பண்ணுறா, திருமகள் கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடையான் முதுகுன்றேன் இடையா இடையராது ஏற்றுவார் படையினானே சூழ உடையார் உலகமே. முடிச்ச சொல்கிறோம்னா உடைய சூழ வந்தாயா, நால்வகை படையோடு வந்தாயா அப்படின்னு சொல்ல, நாடும் நகரமும் நால்வகை படையும் நவரத்ன மாளிகையும் என்பசமே, பாடும் புலவரும் கூடும் அரசரும், பாடும் புலவரும் கூடும் அரசரும் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாமே புடைசூடு நால்வகை படையோட வந்து வளம் வருவார்கள் அப்படின்னு சொல்றார். முதுகுண்டை இடையராது நான் சொல்லிட்டேன் வார்த்தை கண்டிஷன் போறாங்க இடையராது. ஒரு நாளைக்கு கும்பிட்டு பத்து நாளைக்கு போறதில்லை. சில பேர் பாவம் வருஷ பிறப்புக்கு ஒரு நாள் தான் போவோம். அது தமிழ் வருஷ பிறப்புனா தமிழை போய் அதில் பார்க்குறான். தமிழ் வருஷப்பு கூட போக மாட்டேங்கிறான். இந்த இங்கிலீஷ் வருஷ பிறப்புனா திருப்பதிக்கு போடுறது. இங்கேருந்து கபாலீஸ்வர் கோயிலுக்கு அதுக்கு எட்டு கூட பார்த்துக்க மாட்டான். அன்றைக்காக கபாலீஸ்வர் கோயிலுக்கு போகிறது. மற்ற நாளில் என்னென்னா சாமியை நினைத்து கூட பார்க்கறது கிடையாது. அந்த வருஷத்தில் ஒன்றுன்னா இவன் அந்த வருஷம் இந்த ஒரு நாள் விட்டால் வருஷம் பூரா அவன் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறான் மனிதன். அப்படி இல்லை, இடையறாது வழிபடுவோம், இடையறாது கும்பிடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவனுக்கு தான் என்ன பண்ணுற புடைசூட, இப்போ புடைசூட கார் வேணும் போகலான்னு வச்சுக்கா. ஒரு கார் போனால் மந்திரி பின்னாடி, ஒரு கார் போனால் பத்து கார் பின்னாடியே போகுது. அப்படின்னா என்ன பண்ணுறான், ஒரு பிரிவில் ஏதோ நன்மை செய்திருக்க, அதனால் இந்த பையனை அனுபவிச்சு பார்க்குறேன். இந்த பிரிவில் சொல்ல முடியாது, முற்பிரிவில் கூட இருக்கிறான். அது பெரும்பாலும் தொல்பினை தான். அதனால் அந்த நன்மை வந்து செய்கிறோம். பத்து தலையோனை கத்த விரல் ஒன்றும் ராவணனை அடித்து அதை பற்றி சொல்கிறார். இருங்க பத்து தலையோனை, பத்து தலை ராவணனுக்கு அவன் கத்த முடியாது விரல் ஒன்றார், விரலை வச்சு அழுத்தினார் ஐயோன்ட்டான். அப்படி அப்படிப்பட்ட பெருமான் அவர் வலிமை வலிமை வாய்ந்த சிவபெருமான். அத்தன் முதுகுன்றை மொய்த்து பணிவினே, முதுகுன்றை பணிவிராக அப்படின்னு சொல்கிறார். இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை உருகி நினைவார்கள் பெருகி நிகழ்வாரே. எல்லா செயல்களும் தொடங்கணும் அப்படின்னா முதுகுன்றை நம்ம செய்கிற செயல் எல்லாமே தொடங்கணும் வழங்கணும்னா அப்படின்னு நான் சொல்லவே சொல்லுவாங்க. நான் தொட்டது தொடங்கலை பட்டது வழங்கலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொட்டது தொடங்கணும், கை பட்டது வழங்கணும். சில பேர் கையை வச்சாலும் வச்சுக்க விடியவே விடியாது. சில பேர் தொட்டு கொடுத்தாலும் வச்சுக்க ஆசீர்வாதங்களாம் விடியுது. அவர் தொட்டு கொடுத்தாருங்க, முத முத தாலி எடுத்து கொடுத்தாரு. நான் 80 வருஷம் வாழ்ந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவி தாலி எடுத்து கொடுத்தான். என்னைக்கு எடுத்து கொடுத்தாலும் அவன் தொட்டு அந்த தாலியாக கொடுத்தான் விடியாமச்சு போய் அவன் தொட்டு கொடுத்து நான் ஒரு வருஷம் கூட தாலி போட்டுக்கலீங்க அப்படின்னு அது கும்பலை சொன்னோம். அப்படிலாம் இருக்குது. அதனால் உருகி நினைவார்கள் அப்படி நினைவார்கள் பெருகி நிகழ்வாரே. தேரா ரமணர் சேரும் வகையில்தான் நேரில் முதுகுன்றம் நீர் என்று உழுகுமே. உள்ளத்தில் தியானிக்கணும்னு ஒரு சொல்கிறேன், உழுகுணும் அப்படின்ற அனல்மேல் மெழுகானேன் அனல்மேல் திரும்பானேன் அனல்மேல் மெழுகானேன். ஒரு பாட்டு வரும், எப்படி அனலை மெழுகுப்பாய், மெழுகு எப்படி உருகுதோ அப்படி தீயை வச்சுட்டேன் அது எரிய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க மெழுகு தானாக உருகும், கடைசியில் ஒன்று இல்லாதப்படும். அப்படி சுவாமி மேலே உருகணும். அந்த உருக்க யாருக்காவது இருக்காங்கன்னா விசாரிச்சு தான் பார்ப்போம் சொல்கிறாரு. ஐயன் கை தொட்டவுடன் அழகுக்கு அழகானேன், அழகுக்கு அழகானேன். அந்த பாட்டில் பாருங்க, அலைமேல் துரும்பானேன் அனல் மேல் மெழுகானேன். அலையில் திரும்ப எப்படி தவிக்குதோ அதுமாரி தவிக்கணுமா, அனல் எப்படி ஒரு அலையில் மெழுக எப்படிவோ அதுமாரி உருகணும். உள்ளம் உருகில் உடனாவார் பதிகத்தில் வருது. அப்படி உள்ளம் உருக வேண்டாம், அழுதால் அவனை பெல்லாமே. இப்போ சம்மந்தம் என்ன சொல்கிறேன், காதலாக சிந்து கண்ணீமங்கோதுவாதம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணே மல்க அப்படி அழுவணும். சுவாமி நினச்சி அழுதான் அவனே பண்ணமே. சுவாமி முன்னாடி போய் அங்கே அழுவணும், உனக்கு திருவுருள் வேணும்னு அழுவணும். அங்கே போய் என்னை இந்த பாடு படுத்துறியே போய் கேட்டது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே என்னை இந்த பாடாக படுத்துறியே, உனக்கு கண் இல்லையா, நான் சொல்கிறது உன் காதில் கேட்கலையா, உன் காயில் ஈர்த்த காட்சியாக ஊற்றிருக்கு, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற இதை போட்டு சொல்கிறார். மாணிக்க வாசகம் திருவங்க, உன்சவியோ வன்சவிதான், நான் உடலாம் பேசுகிறேனே உன்சவியோ வன்சவிதான், மாதேவன் வார்த்தழர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கட்டிடுமே. வீதி வீதி வீதியாக நாங்கள் சிவபெருமானுடைய புழ பாடுறோமே, படுத்துக்கிட்டு தூங்குறீங்க, உன் காதில் நாங்கள் சொல்கிறது உள்ளடியா, வீதி வாய் கட்டிடுமே, விம்மி விம்மி மெய்மறந்து விம்மி விம்மி மெய்மறந்துணும் அப்படின்னு அப்படி அந்த தன்மை வரணும். போதா ரமணியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கு ஏதேனும் ஆகான் கிடந்தார். சரவணன் சொல்லிட்டாரு 6 மணிக்குன்னா இன்றைக்கி ரெடி ஆகிருக்கணுன்ட்டாரு. கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன். ஏன்னா சுவாமியோடைய ஈடுபாடு வந்து கரெக்டாக பார்ட்டிசிபேட் வரதுக்கு முடியாது, கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த சுவாமியுடைய நினப்பு வரும்போது கரெக்டாக வந்துடும்.
அங்கே நாங்கள் போயிருக்கோம் சின்ன வயசுலன்னா இன்றைக்கி நான் சிறுகாண்டில் இங்கே இருக்கேன். அங்கேனா 4 மணிக்கே ஏஞ்சி கரெக்டாக கோயிலுக்கு போய்டும். 4 மணி விடிய காலம்பு மார்கழி மாதம் 30 நாள் பாட்டு போட்டுருவாங்க, பாட்டு காலையில் கேட்கும். அப்படிலாம் எம்எல் வசந்தகுமாரி பாட்டு தான் கேட்கும். அது இப்போ ரெக்கார்டே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. யூடியூப்பில் பார்க்குறேன், யூடியூப்பில் 20 பாட்டு வர மாட்டேங்குது. 16 பாட்டு தான் இது கரெக்டாக இருக்கும். அப்போ யாரும் சரியாக பதிவு பண்ணல. ஆனால் நல்ல பாட்டு நல்ல அருமையாக பாடிருக்காங்க. இன்றைக்கி யாராவது பாடிட்டு இருக்காங்க, அதுக்கு இணையாக பாட்டு இல்லை. எம்எல் வசந்தகுமாரி, எம்எஸ் சுப்புலட்சுமினா அந்த சுப்ரபாதம், சூழமங்கலம் சகோதரினா அது கந்தசஷ்டி, அபிராமி எந்த சிறியாவுக்கு வந்துருந்தது தான். அதுபோல் இந்த திருப்பாவைக்கு அவங்க வசந்தகுமாரி பாடுறாங்க, திருவம்பாவையும் அவங்க பாடுறாங்க. ரொம்ப ஏ கிளாஸாக பாடுறாங்க. கர்நாடக சங்கீத பாணியில் ரொம்ப அருமையான பாட்டு. இன்றைக்கி அதுக்கு அவைலபிலிட்டி இல்லை. நான் கூட கேசட் தேடி பார்த்தா சரியாக இல்லை, மறுபடியும் சர்ச் பண்ணணும். அப்போ அப்பியாரம் பட்டா சொல்கிறேன், வம்சவியோ வம்சவிதான் மாதேவன் வார்த்தைகளை வாழ்த்தே வாய்ந்து போல வீதி வாய் கேட்டமே வீதி பூரா கேட்குதே, விம்மி விம்மி மெய்மறிந்து போர்வை போத்திக்கிட்டு தூங்குறியே, போதாளமே நின்றும் புரண்டும் இங்கே ஏதேனும் ஆக இருந்தார் நிற்கவுன்னா உட்கார ஒன்று ஏஞ்சாவது உட்காரன்னா உட்காரலையும் போர்வை போத்திக்கிட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே எல்லாம் ஆதி அவன் எப்படிப்பட்டவன், ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் அருள் பெரு சோதி எல்லாம் பாடுற. அப்படி இறைவனை பாட வேண்டும் என்று திருமதி கொண்ட பதிகத்தில் பாடுறார். காவலாகி கசி இங்கே உருகணுன்றாரு. அப்புறம் சிறுகாழி பதிகம், சிறுகாழி பதிகத்தில் நிறையா இருக்கேன். ஞானசம்பந்தர் பாடின பதிகங்கள் சிறுகாழி பற்றி மட்டும் 67 பதிகம் பாடியிருக்கார். சூப்பராக இருக்கிறதிலே திருமுறைகள்லேயே அதிக பதிகங்களை உடைய ஒரே பதி சிறுகாழி தான். நான் எனக்கு வந்ததுக்காக சொல்லல, உண்மை இது, அதனால சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நான் பார்க்குறது சிறுகாயில் வந்தோடனே மக்கள் கோயிலுக்குள்ளே போவாங்க, சுவாமியை பார்ப்பாங்க, நான் அங்கே கும்பிட்டு இருப்பேன். மக்கத்தில் வரேன்னா அங்கேருந்து வந்துட்டு எங்கேருந்து சேலம் திருச்செங்கோடு எங்கெங்கே வருவாங்க. ஈரோட்டில்லாம் வந்துட்டு அங்கே உள்ளே போய் சாமி கும்பிடாது, ஏங்க சிறுகாய்க்கு வந்துடுறாங்க ஓடி இங்கே தானே இருக்கேன். ஆமா நான் கேட்பேன், அங்கேருந்து வந்திய இந்த சுவாமியுடைய பெருமை என்ன, அவருடைய வந்து இந்த புராணத்தினுடைய தன்மை என்ன, என்னென்ன அந்த சலத்துக்குரிய சிறப்பு என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சுவாமியை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சிறுகாய் போதுறேன் சொல்லிட்டு எங்கே இருக்குன்னு விசாரிங்க. நாங்கள் சொல்கிறோம், அதோ தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. சாமியை கும்பிட்றதை விட்டுட்டு செய்யறதை விட்டுட்டு என்னமோ செய்தானோ அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அவளை நினச்சிக்கிட்டு வாழலாம் இடிக்கிறது சில பேர். இந்த மாதிரிலாம் இருக்க மக்கள் எது பக்தி, உண்மையான பக்தி இல்லை. அப்படியே அதை சொல்கிறாங்க ஞான சம்பந்தம். மண்ணில் வண்ணம் வாழலாம் வைகளும், நல்லபடியாக வாழணும். என்ன கட்டளை போட்டிருக்காரு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், என்னின் நல்லகதி என்னின் நல்லகதிக்கு யாது போர் குறைவில்லை. குறைவில்லாமல் நல்லபடியாக வாழலாம். என்னின் நீங்கள் என்னென்ன சிறுகாயில் உள்ள சுவாமியே, நீ நல்லபடியாக மண்ணில் நல்லபடியாக வாழலாம். நல்லகதிக்கு யாதுமோ குறைவில்லை, கண்ணின் நல்லகதுரோ கழுமல வளநக, பெண்ணின் நல்லாளோடோ பெருந்தகை இருந்ததே. அவன் தான் சின்ன சின்ன நின்றுச்சூடா இருக்கானா, தனியாக இருக்கானா, இல்லை சேர்த்துருக்கானா, அப்படி இருக்கும். நான் பார்க்கறது பெரும்பாலும் அவன் பொட்டாட்டோட பைக்கில் போகிறான்னா யாரும் கண்டுக்கவே மாட்டான். சரியாக நல்ல நண்பராக இருந்தவன சரியாக பேச மாட்டான். அண்டுபான் என்ன சமயம் என்ன இவங்க ரகசியம் பேர தெரிஞ்சுக்கணும்னு பயப்படுறானோ என்னன்னு தெரியாது. அங்கே பேசும்போது பேச விட மாட்டான், சரியாக சொல்ல மாட்டான், இந்த ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கும். ஓய் போட்டா இருந்தாங்க, ஆனால் தனியாக இருக்க முடியாது சார், உங்களை மறக்கவே முடியாது சார், தனியாக இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவான். எல்லா விஷயத்தையும் கற்குவான், உங்களை கக்கு கட்டி கற்குவான். அதனால இங்கே என்ன சொல்றாரு, பெண்ணின் நல்ல ஆளோடும், அம்பாளோட சுவாமி இருக்காரு, பெண்ணின் நல்ல ஆளோடும் பெண்ணின் நல்லவளாகிய உமாதேவியோடும் இருக்கின்றார். இன்னொரு அர்த்தம் சொல்றாரு பாருங்க, சந்தோஷப்படணும். ஒய்ஃப் இருக்கான்னு இவன் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும். அந்த மாரிந்து அது சிறப்பான இருக்கு. அப்படி வந்து இன்னொரு பதிகத்தில் அதை சொல்றார். என்ன பதிகத்தில் சொல்ற, மத மடப்பிடியோ மட அன்னமுதோ நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள், நடை உடை மலை
துணையன மகிழ்வே. என் ஒய்ஃப் ஷீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, துணையன மகிழ்வேன் என் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா அதுக்கு வித்தியாசம். அதை கட்டின நாள்லேருந்தே எனக்கு சரி, நீங்கள் சந்தோஷமாக போயிட்டீங்க அப்படிங்கிற அத்தனை பேர். இங்கே ஞானத்தை முதல் பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வார். அவள் என்னத்துல அழக நடை நடக்கிற நடக்கிறதுலே அழக, அம்பா நடக்கிறது அவ்வளோ அண்ணன் போல நடக்கிறார். அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, அண்ணன் போல் நடக்கிறாளா. சில பேர் நடப்பாங்க, போய் நடக்குது குந்தி 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 நடப்போம், ரொம்ப இட்டு உடச்சிக்கிட்டே உடம்பு ஆட்டிக்கிட்டு இட்டு நடக்கிறாங்க வச்சிங்க, நல்லா அழகாக நடக்கிறேன்னு நினப்பிங்க அப்படி நடக்கிறது. அவன் என்ன ஆகிடுவாங்க, அவன் சோ பார்க்குறவங்க அவங்க அம்மானு சொல்லுவாங்க, இல்லையா அது குந்தி காட்டிடா அது குடும்பம் வழங்காதுடா அப்படிம்பாங்க, குந்தி குந்தி நடக்கிறாடா நல்லா நடக்கிறடா அப்படிம்பாங்க. இப்போ நடையில் கூட இருக்கு நட்டை. இப்போ சிவாஜி பார்த்தா ஆக்ஷன் பார்த்தா ஒவ்வொரு சினிமா நடையை நான் பார்த்தேன், யூடியூப்பில் பார்க்குற அவர் நடக்காகவே போட்டிருக்காங்க, இப்படி இப்படிலாம் நடந்திருக்காரு சிவாஜி கிட்ட சின்ன. உண்மைதான் அது இப்படிலாம் ஒரு க்ரியேட்டிவிட்டி வரணும், அதை பற்றி செஞ்சு காமிக்கணும்ல, ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் பண்ணியிருக்காரு. இங்கே சொல்கிறார், நடை உடை மனை மகள் துணை துணை என மகிழ்வார் அப்படி சொல்கிறார். அப்படிப்பட்ட பெண்ணை வந்து மறந்துடா அப்படின்னு சொல்லி இனப்படின்று இசை பாட ஓடுவேன். டான்ஸ் ஆடணும், பெரும்பாலும் ஆம்பளை டான்ஸ் ஆடினா நல்லா இருக்காது, பெண்கள் பரதநாட்டியம் ஆடினா நல்லா இருக்கு. சில பேர் ஒரு சிலர் தான் டான்ஸ் ஆடினா ஆண்கள் டான்ஸ் ஆடுறதுல நல்லா இருக்கும், நடராஜா ஆடினா நல்லா இருக்கு அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க கேட்க, அதாவது மயிலுக்கு தோகை வச்சா அது அழகாக இருக்கும், கோழிக்கு தோகை வச்சா அழகாக இருக்குமோ, அதுபோல் சுவாமி ஆடுறது மயிலுக்கு தோகை வச்சு அப்படி அப்படி வந்து இருக்கணும். அது பூதை இனப்படை நின்று இசை பாடவாடுவர், இசை பாடணும், எல்லாருக்கும் இசை பாடுறதுக்கு வராது, அதுக்கும் கொஞ்சம் தவம் பண்ணிட்டு கூட இசை பயிற்சி இருக்கணும். இசை பாடவாடுவர் அவ பட சடை நடு, அவர் பட சடை நடு, அவர் பட சடை நடு முடியதோ புனல் வேதமோடேடிசை பாடுவர், வேதமோடியேடிசை பாடுவர் ஆழ்கடல் நீரை இறை நூரை கரை போறது, இறை நூரை கரை போறது, இறை நுரை கரை போறது, இறை நுரை கரை போறது விம்மி நின்று அயலே தாதவே புண்ணை தயங்கு, தாதவே புண்ணை தயங்கு மலச்சிறை வண்டரை, மலச்சிறை வண்டரை எடில் பொடில் குயில் பயில், எடில் பொழில் குயில் பயில், எழில் பொழில் குயில் பயில், எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே, தருமபுரம் பதியே, தருமபுரம் பதியே. இது காரைக்கால் இருக்க தர்மபுரம்னா இங்கே இருக்க தர்மபுரம் ஆதீனத்துக்கு இருக்க அந்த இல்லை, இது இது காரைக்கால்லேருந்து 3 கிலோமீட்டருக்கு தருமபுரம் பதிகம், நல்ல அருமையான பதிகம். இதில் வந்து இந்த பதிகம் இன்றைக்கி யாரும் இன்னும் பெருமையாலும் பாட மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன செஞ்சார் ஞான சம்பந்தர், தென்னிலகண்ட யார் பண்ண ஜெயித்தார், இந்த பதிகம் பாடி தான் ஜெயித்தார். இந்த பதிகத்தில் என்ன சொல்லுங்க, இசைக்கு எவ்வளோ நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காருங்க, ராக லட்சணம் பாஷாங்கம் அந்தர பாஷாங்கம் விபாஷாங்கம், இது ராகத்தில் எப்போதாவது ஒன்று சேரும், எப்போதும் சேராது ஒன்று சேராது. சிவபெருமான் திரிபுர தகனம் பண்ணார் பார்த்தீங்களா, அதில் பத்தொம்போது அவர் சொல்லுவான், கமலாட்சன் விருபாக்ஷன் தீன்வாணி நாங்கள் 3 பேரும் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒன்று சேருவோம், அந்த ஒன்று சேர்ற நேரத்தில் வேணாம் நீ அழைச்சிக்கலாம், அதை தவிர்த்தங்கள் அழிக்கக்கூடாது அப்படின்னு வர வாங்குவான். அதெல்லாம் என்ன பண்ணாரா சுவாமி என்ன பண்ணாரா, சிறையதிவன் சிறையாக திரிபுரம் நெறி செய்து இணை தடக்கையன் ஏந்திரியால் உருகுரன் அலை புனல் சூழ் பிரம்மபுரத்து அருமணி அடிபடிந்தால் நிலையுடைய பெருசெல்வம் நிலுடையில் பெறலாமே. இதை சொல்லிட்டு திரிபுர சமூகத்தை சொல்லி சீர்காய் அப்படிப்பட்ட பெருமை சீர்காய் விழுங்கிறார், அவரை கும்பிடுங்க நிலையுடைய செல்வம் நிலையாக செல்வ வளமையோடு இருக்கலாம்னு சொல்கிற கட்டளை தான் எடுத்துக்கிட்டார். அது என்ன விஷயம்னா, இது ஏற்றார் சூரிய சந்திரன் வந்தார், பிரம்மா வந்தார், விஷ்ணு வந்தார், சரஸ்வதி மணியாக வந்தார், தேர் சிலை 7 கடலும் தேர் சீலைகளாக இருந்தது, அதை தேராக பார்த்தா அவ்வளோ ரத்தம் வர்ணனை கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்தா பிராணங்களில் படிக்கும்போது அவ்வளோ வர்ணனை அழகாக இருக்குது. திரிபுர சமூகத்தை மட்டும் ஒன்றா புறம் ஒன்றும் எரி செய்த ஒருவனே புறம் ஒன்றும் எரி செய்தான் அப்படின்னா
புறவு எரி செய்த அச்சிவனுரையதோ அச்சது போடி செய்த அதிதீர அருணகிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்புறம் ஒரு உரை செய்த அச்சிவனுரையதம் அந்த ரதத்தை முப்புறம் எரி செய்த அச்சிவனுரையதம் அச்சது பொடி செய்தான். பிள்ளையரை என்ன பண்ணுறேன் அச்சதான் பொடியாக்கிறார். தேர் அழிக்கிற தேர் நிற்கிது அச்சை பொடியாக்கிறார் பிள்ளையர் இடர் பண்ணணுன்ட்டு. ஆனால் சிவபெருமான் ஏறி என்ன பண்ணாரா அப்படி வச்சார் கணையை அம்பை எடுத்து அப்படி கணையும் தொடுத்தார். தொடுத்த கணையை விட்டாரான்னு கணையை விடல அவ்வளோதான் பஸ்மமாயிட்டான். அந்த சிரிப்புலேயும் பஸ்மமாயிட்டான். அம்பையும் அவர் தொடுக்கலை ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த சிரிப்பு பார்த்தோன்னே அந்த சிரிப்புலேயே பஸ்மமாகும். அவ்வளோ ஆற்றல் புரிந்தியவர் திரிபுர சமகாலத்தின் போது அவ்வளோ பெருமையுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் பார்த்துக்கிட்ட பொழுது அந்த சமகாலத்தன்மையினால் சிவபெருமான் சமகாலம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அஞ்சு கிருத்தியம் உண்டு. ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளை. ஆக அஞ்சு கிருத்தியம் பண்ணுறார். அப்புறம் அஞ்சு கிருத்தியத்தில் இந்த அழித்தலும் இருக்கு. பஞ்ச கிருத்தியத்தில் அழித்தலும் இருக்கு. அவர் தான் காப்பாற்றுறாரு. அவரையும் காப்பாற்றுறாரு அழிக்கிறாரு. அப்போ இறைவன் பஞ்ச கிருத்தியம் செய்கிறார். அதனால் இறைவனுக்கு சைவ சித்தாந்தத்தில் இதெல்லாம் சிறப்பாக சொல்லப்படுது. ஆதரினாலே ஞானசம்பந்தர் அருளிச்செய்த பதிகத்திலிருந்து அப்புறம் முக்கியமாக இங்கே வந்து நேற்று கூட அவர் குறிப்பு வந்தோடனே அவனுக்கு தோணுச்சு. ஞானசம்பந்தர் பதிகத்தில் இந்த கோடை பதிகத்தெல்லாம் சொல்லி முடிக்கணும். இன்றைக்கி வாழ்வியலில் எவ்வளவோ கஷ்டங்கள் வருது மக்களுக்கு. அப்படி பார்த்தா அந்த கஷ்டங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ரொம்ப சிரமமாக தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தா கோடை பதிகத்தில் அவர் சொன்னதில் பார்த்தா நல்ல அற்புதமாக சொல்கிறார். ஒன்பது கரங்களால் வரும் தீங்குகள் போகும். இந்த கோடல பேகத்தை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு உடனே ஆசிரம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படின்னு வருது. அப்போ ஒன்பது கிரகங்களால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொருத்துக்க மனுஷனுக்கும் கஷ்டங்கள் யாராவது வருதுன்னா கிரகங்களை அதிர்ஷ்டித்தான் இறைவன் அருள் செய்திருக்கின்றார். நீங்கள் என்ன பார்த்தா கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதியில் நவகிரகத்தை வச்சுருப்பாங்க. சுவாமியுடைய ஆணையினால் இவர்கள் இயங்குகின்றார்கள். நமக்கு பிரதானமாக பூமிக்கு இருக்க ஆதாரமாக இருக்கின்ற ஒன்பது கோள்கள் அவற்றின் சார்பாகத்தான் நமக்கு நன்மையோ தீமையோ ஏற்படுது. அந்த செயற்கையினால் தான் நம்ம உடம்பே ஃபார்ம் ஆகும். பஞ்சபூதம் இருந்தாலும் கூட ஒன்பது கிரகங்களுடைய செயற்கையினால் தான் இந்த உடம்பு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நன்மையோ தீமையோ ஏற்படுது. இது உண்மை. அப்படி பார்த்தா ஞாயிறு சூரியனால் கெடுதல் வருமா வரும். சூரியன் அட்டமாதிபதியாக வந்துட்டான். இது ஜோசிய விஷயம் இதெல்லாம் புத்தகத்தில் இருக்காது. இது எங்களை போல ஆளுதான் இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் நுட்பமாக சொல்ல நேற்று கூட சிந்திச்சேன். ஞான சம்பந்தம் சொல்கிறது ஒரு நாலு நட்சத்திரம் தான் சொல்கிறார். தீதுரு நட்சத்திரம்னு சொல்கிறார். இதில் அதில் பார்த்தா ஆயுதம் உங்களாம் கேட்டேன் இந்த மாதிரி நட்சத்திரம் கொஞ்சம் தான் குறிப்பிட்டிருக்காரு இந்த கோடை கிரகத்தில். ஆனால் நான் என்ன பண்ணேன் நேற்று அது ஒரு பஞ்சாயத்தை எடுத்து சொல்லி உடனே இப்போ இன்றைக்கி ட்ரெடிஷனில் இருக்குது மக்கள் இன்றைக்கி அனுஷ்டிக்கிறது இது சொல்லப்பட்டது நாலு தான் இருக்குது அங்கே அதிகத்தில். ஆனால் அப்போ வழக்கில் அப்படி இருந்திருக்காது. ஆனால் பின்னாடி அதெல்லாம் சேர்த்து வேதத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வேதத்தில் ஒரு பகுதி தானே இந்த ஜோசியங்கிறது அதெல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்கு பஞ்சாகத்தில் இது எப்படி கொடுத்துருக்காங்க ஞானசமுதர் சொன்னது மாதிரியே சொல்லியிருக்காங்களா இல்லை வேறுபட்டிருக்காங்கன்னா இந்த கொஞ்சம் வேறுபட்டிருக்கு. என்னன்னா தீதுரு நட்சத்திரம். தீதுரு நட்சத்திரம்னு பார்க்கும்போது ஆதிரை பரணி கார்த்திகை ஆயுள்யம் முப்பூரன் கேட்டை தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 நட்சத்திரம் இன்றைக்கி வழக்கத்தில் இருக்குது. இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது. நான் நடந்தது மாமி நட்சத்திரம் மாமி ஆயுத நட்சத்திரங்க அதனால் பொண்ணோட கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. மூல நட்சத்திரம் அது நடக்க மாட்டேங்குது கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. மூலமா ஓ அது ஆவியா இவங்க சௌரியமாக இருந்துருக்கு. ஆயுத நட்சத்திரம் ஐயோ மாமியாருக்கு ஆவியாகாது அப்படிங்குது. மூல நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுங்குது. அப்புறம் என்ன கேட்டையா அது கோட்டையே இடிச்சு விடும்ப கோட்டை கேட்டை ஆகாது. அப்புறம் விசாக நட்சத்திரம் அது சகோதரத்துக்கு ஆகாது அப்படின்னு. அப்போ எந்த நட்சத்திரத்துல இருக்கிறது அதுக்கு எப்படி தான் கல்யாணம் ஆகிறது அப்படின்னு கொஞ்சம் சிரமம் தான். அதுக்கு தகுந்த அவர்கிட்ட பார்க்கணும். நச்சு தட்டாத உடம்பு தட்டாத யோனிப்பொருத்தம் அதெல்லாம் தட்டாத இருக்கிறதா பார்த்து அதுக்கு ஆயுள் பலன் நல்லா இருக்கா எப்படி இருக்கு எப்படி ஃபியூச்சர்லாம் பார்த்துக்கிட்டு தான் அது பலன் சொல்லணும். சும்மா திடீர்னு சொல்லப்படாது. ஆனால் பொதுநிலையில் 12 நட்சத்திரம் தீதுரு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிருக்கான். ஆதிரி திருவாதிரை நட்சத்திரம் அது நம்ம எல்லாம் சிவபெருமானுக்கு உகந்தது. சிவபெருமானுக்கு அது உகந்தது.
நமக்கு உட்காந்துதா ஆதரையிட பங்குனி திருவாரூர்ல பால் சாப்பிட்டுருக்கார் ஞானசம்பந்தர். திருவாரூர் சத்துல பால் சாப்பிட்டுருக்கார் ஞானப்பா. சிவஞானப்பாலை உண்டா திருவாதிரையில தான் சாப்பிட்டுருக்காரு. ஆதிரை நட்சத்திரம் திருவாதிரையில், அவர் பிறந்தது திருவாரூர் நட்சத்திரம். ஞானசம்பந்தர் பிறந்தது திருவாதிரை, அவர் பால இருந்ததே திருவாதிரையில. சிவபெருமானுக்கு ஆதரையனே பதிகத்தில் வருது. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம், ஆதரையனேன்னு வருது. ஆனால் சுவாமிக்கு பெரிய சிறப்பு. நமக்கு அது எப்படி இருக்கு சூட்டாக்க சொல்லும்போது மக்கள் என்ன சொல்லுது, தில்லுமுள்ள திருவாதிரைங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருவாதிரையில் தில்லுமுள்ள கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. தில்லுமுள்ள திருவாதிரையா பேசி மாற்றி மாற்றி பேசுறது. ஆதிரை பரணி நட்சத்திரம், நம்ம என்ன சொல்கிறோம், பரணி தரணி ஆளுங்க, பரணி தரணி ஆளுமா, பரணி பரணியா, அப்போ அந்த பொண்ணு பரணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக கெட்டதாக பார்க்குது. பரணின்னொன்னே காசு நிறையா வருமா, அது பரணாண்டிங்க அப்படிங்குது. ஆனால் அது தீதிரி நட்சத்திரம் தான் கணத்தில், அது மனுஷ கணத்தை தான் கணக்கு கிடையாது. அப்போ பரணி பரணி அது நல்லது இல்லை. அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், அது ஆட்டச கணம் இது, அந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் கிடையாது கார்த்திகை நட்சத்திரம். அப்புறம் முக்கியமாக ஆயுள்யமும் கொடுத்துருக்கேன், ஆயுள் நட்சத்திரம் ஆகவே ஆகாது. அடுத்தது முப்பூரம் சொட்டார், முப்பூரம் அப்படின்னா மூணு பூரான்னு ஒன்றா சேர்த்து விட்டார். முப்பு பூர நட்சத்திரம்னு உண்டுது, பூராட்ட நட்சத்திரம் உண்டு, பூரட்டாத நட்சத்திரம்னு உண்டு. இந்த மூணு நட்சத்திரம் முப்பூரம்னு வருது, மூணு பூரத்தை ஒன்றா அடக்கிட்டேன் முப்பூரம். அடுத்தது தீதிரி விசாகம், விசாக நட்சத்திரம் ஆகாது. சுவாதி, சுவாதி நட்சத்திரம் ஆகாது. அடுத்த சித்திரை, அது நல்லது. இந்த பார்த்தீங்கன்னா அந்த ருதுவானது மட்டும் சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடாது அப்படி ரூல்ஸ் இருக்கு. மற்றும் ஒரு சித்திரைக்கு மஞ்சள் ஓடி எடுப்பாடும், அவன் மஞ்சள் பூச மாட்டான். இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் மஞ்சளே பூசறது கிடையாது, அது லாக்டக்காலமே வாங்கியா பிடிக்குது கரெக்டாக இல்லையா. மஞ்சள் அந்த காலத்தில் பூசிக்காங்க. மற்றும் ஒரு சித்திரைக்கு மஞ்சள் ஓடி எடுப்பாடும், அவன் மஞ்சள் பூச மாட்டான், புருஷன் ரொம்ப நாளாக இருக்க மாட்டான்னு அர்த்தம். சித்திரை நட்சத்திரம் இது ருதுவாகக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது, அது ஆகாது. அப்புறம் மக நட்சத்திரம், மக ஜகத்தை ஆளும் அப்படின்னு ஒன்றுலாம் சொல்லிக்கிறேன். மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க எத்தனையோ பேர் வீணாவிறவங்களும் இருக்காங்க. ஆனால் தீதர் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் கிடையாது, கெட்ட குணமும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் ராசி சிம்ம ராசி, ராசி நல்ல ராசி மக நட்சத்திரம். அப்போ புத்த 12 நட்சத்திரம் சொல்லியிருக்கேன், இது என்ன பயன் தரும்? இது சம்பந்தர் பதிகத்தில் அப்போ பாடினதில் அது அமையலை, இப்போ வந்து இந்த ஸ்டடிஷனில் இருக்குது. ஏன்னா நம்ம அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இப்போ செல்லில் இருக்கு, இது அப் டு டேட் பண்ணு, அப் டு டேட் பண்ணினே வரும். அது அது அப் டு டேட், அது அப் டு டேட் போட்டால் தான் அந்த புது சாஃப்ட்வேர் ஏற்றுக்கிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுது, இல்லாட்டா டேமேஜ் ஆகிடும் சரியாக இயங்காது. அதனால் இந்த அப் டு டேட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது கதா, அந்த பழசே பண்ணக்கூடாது. இந்த புதுசு 12 நட்சத்திரம் தீவிர நட்சத்திரம், இந்த குற்றம் இருக்காங்க வழிபாடு பண்ணி அந்த நட்சத்திர தோஷத்தை நீக்கிக்கணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஈராறில் இந்த 12 நட்சத்திரத்தில் மாதுளம் கொண்டால் தார, இந்த 12 நட்சத்திரம் வரும்போது ஏதாவது கடன் கொடுத்தாலும் வச்சுங்க இருக்காது, அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான், திருப்பி கொடுக்கவே மாட்டான். அந்த கடன் கொடுக்குறதுனால இந்த நட்சத்திரமாக இருக்கப்படாது. இந்த நட்சத்திரம் பார்த்து அந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ராத்திரிக்கும் பிஸ்னஸ் பண்ணுறான், காலையிலும் பிஸ்னஸ் பண்ணுறான், எப்போ வேணாலும் பிஸ்னஸ் பண்ணுறான். ஆனால் அப்போ சொல்லுங்க, ஈராறில் மாதனம் கொண்டால் தாரா தரமாட்டான். அப்புறம் வழிநடை போனால் மீனா, வழிநடை போகிறதுல அப்புறம் என்னென்ன மக்கள்கிட்ட காசி ராமேஸ்வரம் போகணும்னு நினைப்பாங்க. வயசாகிச்சிங்க, நீ எப்படியாவது காசிக்கு ஒரு நடை போய் மொழிட்டு வந்துட்டேன்னா போதும், இவன் கர்மெல்லாம் தொலைஞ்சிடுவான். காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது. ஆனால் மக்கள்கிட்ட எப்படி இருக்க, இவன் கர்மாவை அழிக்க முடியுமா? கடவுளே என்ன பண்ண, நம்ம சைவத்துக்கு தான் அது, கடவுளை கர்மத்துக்கு மாறலாம் பலன் கொடுத்துட முடியாது. கர்மத்துக்கு என்னவோ அதுக்குள்ள பலன் தான் வந்து சேரும், அது கொஞ்சம் குறைத்த கிராஜுவேஷன் குறைச்ச அவ்வளோதான். ஆனால் கர்மத்துக்கு மேலே அவர் செயல்பட முடியாது, அது சைவத்தில் தான் அது. உயிர்களுக்கு கர்ம பலனை கொடுப்பவன் அரணே அப்படின்னு அவருக்கு போதத்தில் சுயஞான பத்தில் கர்மாவுக்கு ஏற்ற பலனை கடவுள் தான் கொடுக்குறார். அப்படி வழிநடை போனால் மீனா, காசுக்கு போனாருங்க போய் 2 மாதம் அவங்க இன்னும் வழியில் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன ஆகிட்டேன், அவன் எங்கேயா கங்கையோட கங்கையாக போயிட்டான்னு அர்த்தம். அதுமாரி எங்கள் ஊரில் கூட அதுமாதிரி ஒரு சம்பவம் இருந்தது, இன்னும் தேடிட்டு இருக்காங்க, வருவார் அவர் காசிக்கு போனவர் போனவர் தான் அப்படின்னு. அப்புறம் பாயில் படுத்துவர் தேரம், வியாதி வந்து பெட்டில் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னா, வீட்டில் நான் ஆஸ்பத்திரிக்கு பெட்டில் இல்லை, அதை டே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவான். லட்சக்கணக்கில் அப்படி அவங்க பண்ணின்னு வச்சுங்க, நல்லா பல செலவு பண்ணிங்கன்னா நன்மை செய்திருவாங்க. அதனால் இங்கே பாயில் படுத்தவர் தேரா
பாயில் படுத்துட்டான்னு வச்சுங்க அவன் தேறி வரமாட்டான். இந்த 12 நட்சத்திரம் தானா தேறி அவன் ஏஞ்சி ஏஞ்சிச்சாருங்க அப்படி ஏஞ்சிச்சாருனா ஏஞ்சி திரும்பிட்டான். இன்னும் போக மாட்டேங்குது ஒரு படத்தில் ஒரு அவன் இழுத்துக்கிட்டே நடப்பான். பாவம் பால் ஊற்றுறா தாத்தாக்கு பால் ஊற்றுறா தாத்தாக்கு பால் ஊற்றுறா அவன் பாலை ஊற்றி ஊற்றி வச்சு பார்ப்பான். பாலை ஊற்றுனா அவன் தேறிக்கிட்டார். அவனுக்கு பாலை ஊற்றுனா தேறிக்கிட்டார் பிள்ளை இருக்கு போக மாட்டேங்குது. அதில் எல்லாம் ஜோக்காக படத்தில் பண்ணியிருக்கான். அப்படியே இதில் என்ன சொல்கிறாருன்னா ரூபா கொடுத்தா திரும்பி வராது, யாத்திரை போனான்னா திரும்பி வர மாட்டான், பாயில் படுத்துட்டாலும் சேர மாட்டான், நேராக போயிடுவா சொற்கொலகத்துக்கு போகிறானோ அது நரக உலகத்துக்கு போகிறானா. அதில் பாடலை கூட சொல்லுவாங்க சின்னங்க ஏழைக்க கிராமத்திய பாடல்கள், யாருக்கும் அடங்காத இவர், யாருக்கும் அடங்க மாட்டான் பயப்பட மாட்டான், யாருக்கும் அடங்காத இவர் ஏறிட்டார் பூந்தேறி மேலே போயிட்டாரான். இப்பெல்லாம் முனிசிபாலிட கார்பரேஷன் என்ன பண்ணுறான் ரதமே செஞ்சு வச்சுருக்கான் தேர்ச்சி வேண்டிட்டு அனுப்பிவிட்டார் ஐயா. அப்போ யாருக்கும் அடங்காத இவர் ஏறிட்டாரு கொடுத்தார். அப்போ இதெல்லாம் இந்த தீர்த்த நட்சத்திரங்கள் என்று சொல்லி இந்த நட்சத்திர படங்களில் நட்சத்திரங்களே இருக்குது, திதி குற்றம் இருக்குது, இந்த குற்றங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் கோளதி பதிகத்தில். இதெல்லாம் உலகியல் தான், உலகியலுக்காக இன்றைக்கும் நடக்கிறது. இந்த பதிகத்தை சொன்னால் பயன் உண்டா, அது ஞான சம்பந்தர் பதிகத்துக்கு அதிக பயன் உண்டு. அவர் இப்படி திருக்கடைக்காப்பில் ஆண்டாள திருக்கடைக்காப்பு சொல்லியிருக்கா, ஆனால் அந்த ஞான சம்பந்தர் திருக்கடைக்காப்பில் அருமையே என்னென்ன பயன், ஏன்னா நம்ம ஆள் இந்த பயன் தான் அங்கே போனால் என்ன தருவாங்க அதுதான் கேட்பான். அந்த பயன் கருதி வழிபாடு செய்கின்றோம். அது அப்புறம் சரஸ்வதி கடாட்சம், லட்சுமி கடாட்சம், பார்வதி கடாட்சம் எல்லாமே வந்து சேர்ந்துடும். அப்போ சொல்கிறாரு திசை தெய்வம் நேரால் அவர் நின்றுத்தீங்க, திசை அவங்க எட்டு திசையிலையும் எட்டு காவலர்கள் இருக்காங்க, அவர்களால் ஒரு நண் வாயு இதெல்லாம் ஒரு அட்டத்துக்கு பலர்கள்னு பேர். இது அந்த அட்டத்துக்கு பலர்களால் சில கருதிகள் வரும். அப்புறம் அப்புறம் அப்போ சொல்கிறார் காலநங்கி நம்மளோட தூதர், அப்புறம் யமன் யமன தர்மன் இருக்காங்க, யம தர்மனால் வரும். பாருங்கள் இந்த திருக்கடையூர் போனீங்கன்னா காலசம்ஹார மூர்த்தின்னு பேர், யமனை உதச்சவர், துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நெஞ்சு நினைமின்னாதலும் வச்சாக மற்றடி வாழ்த்த வந்த குற்ற அஞ்ச உதயத்தின அஞ்சலித்தமே பதிகத்தில் பஞ்சாட்சர. நான் அது பதிகமே சொல்லணும்னு நினச்சேன், காலங்கிறது சொல்லி இதை சேர்த்துட்டேன். அதனால் பஞ்சாட்சர பதிகத்தில் சொல்கிறார் துஞ்சலம் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாடரும் வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று யமனே வந்தாலும் சரி அவனை ஓங்கி ஒரே உத விட்டுவார். வந்த கூற்று அஞ்சு உதயம் அவன் அஞ்சு நடி நடுங்கி போகணும், அஞ்சு உதயத்தானே அவன் அஞ்சும் படி நடுங்கி போகும்ன அஞ்சு எழுத்துமே அந்த அஞ்சு எழுத்து பஞ்சாட்சரத்தை சொன்ன அப்படி ஆகும், யமனே ஓடி போயிடுவான். அதனால் அந்த சுவாமிக்கே பேர் காலசம்ஹாரம் மூர்த்தி அதை சொல்கிறார் பஞ்சாட்சர பதிகத்தில். அப்படி சிறப்பு வாய்ந்தது அந்த குழந்தைங்க சொன்னாலும் நீங்கி போகும். அப்புறம் இன்றைக்கி சுனாமி சுனாமி வருது, ஏற்றக்கு வாக்கு வருது, இதெல்லாம் வருது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன எதையோ சொல்கிறோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திருமூலர் சொல்கிறார் நடுவன் இல்லாத உலகம் சரிந்து கெடுக்கின்றது எம்மா ஏற்றக்குவா அப்படிங்கிறான். அப்படியே கட்டடத்தை உள்ளே போகுது, பூச்சி நிலத்தில் போட்டு பார்த்தா பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 25 டிகிரி அச்சாம்சத்தில் இருக்குது, அங்கே பூச்சி நகரத்தில் இடி வந்துடுச்சு, கும்பகோணத்தில் பையங்க பள்ளிக்கூடத்தில் கீழே மயங்க விழுந்தான், பீரா கீழே விழுந்துன்னு சொல்லிட்டான். ஏன்டா 25 டிகிரி எங்கே இருக்குது, 11 டிகிரி எங்கே இருக்குது, அங்கே வந்த இடத்துக்கு எப்படா இங்கே வந்தது அப்படின்னு தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா, அங்கே இருக்கிறதுக்கு இங்கே எப்படி வந்தது இல்லை விஞ்ஞானம் வழக்கம் கொடுக்குறாங்க மாதிரி ஒவ்வொருத்தரும் கரெக்டாக. 22 டிகிரியில் இருக்குன்னா அந்த 22 டிகிரியில் உள்ள சுற்றி வட்டத்துக்கு பாதிக்கணும், 11 டிகிரியிலேருந்து இங்கே எங்கே எப்படி வந்தது அப்படின்னா அது வழக்கம் சரியாக இல்லை. அப்புறம் அந்த மாதிரி டீ சுனாமி வந்தது உண்மையிலேயே இலங்கையை நம்மளை பாதுகாத்துருக்கு, அந்த இலங்கை மட்டும் இல்லைன்னா இன்னும் நிறையா கூட தட்டிடும், வந்த காற்று அப்படி அடித்து இன்னும் கூட 38 2,00,000 மேலே போட்டேன். அப்புறம் இலங்கை பாதுகாப்பாக இருந்திருக்கு. அப்போ அந்த சுனாமி இதெல்லாம் எதனால் வந்தது அந்தாமல் அந்தாமல் அந்த டீ சுனாமி முதல்ல வந்து 2004 வந்துருங்க, ஆடிப்பேரணை அது வந்து இப்போ 2,00,000 பேர். இப்போ சொன்ன இப்போ நீங்கள் சொல்கிறது அந்தமாரில் உருவாச்சு போயிட்டு இப்போ வந்த பேர் சொல்ல 2004 நமக்கு சுனாமி வந்த டீ சுனாமி 2,00,000 பேர் செத்து போனோம். அந்த 2,00,000 பேர் செத்துறதுக்கு இன்னும் கூட அதிகமாக ஆகியிருக்கும், அது இலங்கை போய் சோண்டுக்கிட்டு காற்று அடித்ததுனால கொஞ்சமாக போயிட்டேன். இப்போ பாதுகாப்பு அரணாக கூட இருந்திருக்கு இடமே. எதனால் உண்டாகிறது இந்த தீவினை எல்லாம் அப்படின்னு கேட்டால் நடுவன் இல்லாது
ஊடகம் சரிந்து வருகின்றது எம்மா. நடுவு நீதினே இல்லை மக்கள்கிட்ட, அதனால தான் இந்த சரிஞ்சு போகுது. நேர்ல நீதி இதெல்லாம் இருக்கா, அந்த மை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறான். நேர்மை அது இருக்கு, உண்மை எங்கே இருக்கு, அது எந்த கடையிலையா விற்குது அப்படிங்கிறது இருக்கு. உண்மை நேர்மையில இருக்கா, அந்த மை உம்மிடம் உள்ளதோ இல்லை அப்படின்னு ஆயிடுது. அப்போ இதெல்லாம் இல்லை, நடுவுன் இல்லாது மனுஷங்கிட்ட நீதிப்படி நடந்துக்கலாம், அதனால தான் அவ்வளோ இடர்பாடுகளாக ஏற்படுது அப்படின்னு திருமணம் சொல்கிறார். நான் சொல்ல திருமணம் சொல்கிறேன், நல்லா உள்வாங்கிக்கிங்க. அப்போ இங்கேயும் சொல்கிறார், இடி மின்னல் புதங்களால் ஆக இடர்பாடு. இடி இடி இடித்து செத்து போகிறவனு உண்டான், மின்னல் தாக்கி செத்து போகிறவனை கண்ணு போடும் செத்து போகிறவனுக்கா, இடியால் செத்து போகிறவன் இருக்கான், பூதங்களால் இப்படி இடர்பாடுகள்லாம் உண்டு. அது கோழகத்தை செத்த போதுனா தீங்கு வராது அப்படின்னாரு. யானை நாகம் கரடி ஏற்றால் உண்டாக தீமை. அப்புறம் வெப்பட்ட குளிர்வாதான், அவர் உடம்பு சூட்டு உடம்புங்க, உஷ்ட சம்பந்தப்பட்ட தேகங்க மூளை சுடுங்க அப்படின்பா. மூலம் பௌத்திரம்லாம் வந்து சூட்டினாலும் உண்டாகிறது, அந்த மாதிரி வாதம் வராது. அவர் வாத நோயே இருக்குது, காலை வைத்து போகிறது கை வச்சுக்கிட்டு போகிறது இது குளிர் சுரம் இப்போ பேர் தான். இப்போ நீங்கள் என்ன சொல்லிடுறோம், வைரஸ் ஃபீவருங்க, அதில் 15 நாளைக்கு வேண்டிக்க மாட்டான் வைரஸ் ஃபீவர். அதுக்கு ட்ரைட்டனே ட்ரீட்மெண்ட் கிடையாது. என்ன சொல்கிறான், நீங்கள் வேம்பு கஷாயம் நில வேம்பு கஷாயம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாழ்த்துக்கிறவனும் வாழ்த்துக்கிறான், பரவனும் போகிறான். அதனால் இந்த மாதிரியான இடர்பாடுகள் வரும். அடுத்தது வருகாலமான பலமும்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் சொல்லி இந்த கோழ நிர்வாகத்தில் வருகாலம் வருங்காலத்தில் வர்ற தீங்குகள்லாம் கூட இடர்பாடு நீங்கும். இந்த கோழ நிர்வாகத்துக்குன்னு சொல்லிட்டு அருளாளர்களில் கோழ நிர்வாகத்துக்கு சொன்னது இவர் தான். கோள்களால் என்ன, கோள்களால் வருகின்ற உபாயம் என்ன, அது எதுக்காக வந்ததுன்னா அப்புறம் தடுக்கிறார். நீங்கள் போக வேண்டாம் வேதாரண்யத்துலேருந்து, நீங்கள் மதுரைக்கு போக வேண்டாம், நாளும் கூட அப்போ தான் அவர் தான் சொல்கிறாரு, நாளும் கூட நல்லா இல்லை போக வேண்டாம்னு தடுக்கிறார். அப்போ வயசில் மூத்தவர், ஆனால் நாதன் அருள் இருக்கையில் நாளும் கூட நிலைமை புரியும். இறைவனுடைய அருள் இருந்தால் போதும், நாளும் கூட நல்லது தான் செய்யும் அப்படின்னு அருள் செய்த பதிகம் இது. அதனால இந்த பதிகம் சில பேர்லாம் சம்பிரதாயத்தை சொல்கிறாங்க, அது வந்து சைவத்துக்கு சிவனை கும்பிட்டா மட்டும் போதுங்க, கோள்களை கொண்டு கும்பிட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆன்மீக நாளை ஏற்றுக்கலிங்க, கிரக வழிபாடு ஏற்றுக்கல, சைவ ஆகமங்களில் கோள்களுக்கு இடப்பு வந்து இடம் இல்லைங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து வீரசைவ வினா அப்படிங்கிற நூலில் இருக்குது, சைவம் சதுபலிங்கம் சாமானியம் சுண்ணி சண்முக மித்திரம் செய்வ சுத்த வீர யதாக்கலாமாம் அப்படின்னு வருது. முருகப்பெருமானுக்கு உபதேசது வாதல் ஆகமம், அந்த ஆகமத்தில் மிசிர சைவம் என்று சொல்லப்படுகிறது. மிசிர சைவம்னா கலப்பு வழிபாடு, சிவனையும் கும்பிட்டு சூரியன் முதலாகிய நவகோள்கள் சூரியன் முதலாகிய நவகோள்களையும் கும்பிட்டு வழிபாடு செய்பவர்கள் மிசிர செய்வர்கள் என்று அழைக்கப்படுவர். தக்கத்தை இன்னும் 4 அச்சரம் தாளம் 2 சதுத்திரம் மிசிரம், மிசிர தாளம்னா கலப்பு தாளம், அது போட்டால் நல்ல தாளம் அழகாக இருக்கானா. அதுவும் மிச்சர் சாப்பிட்றான், எவ்வளோதான் ஸ்வீட்டு சாப்பிட்றான்னு என்ன பண்ணுறான், கொஞ்சம் மிச்சர் சேர்த்தா தான் அது நிறையா இருக்கும், அதெல்லாம் அதை சேர்த்தால் அது டேஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மிசிர வழிபாடு, இந்த வழிபாட்டை செய்வர்கள் செய்வர்கள் இன்னும் சிவபெருமான் வாதலாகமத்தில் முருகனுக்கு உபதேசம் விட்டுருக்காரு. அதனால் கோள்களை வழிபாடு செய்வது பண்ணணும், தீங்குகள் நீங்கும். இன்றைக்கி அதுக்காகவே நவகிரக ஸ்தலங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் நான் பார்க்குறேன், இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த நவகிரக ஸ்தலத்தில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆ கரெக்டு, இப்போ நான் சொல்லிட்டு அப்போ அவர் விட சொல்லிட்டாருங்க, சாமி கும்பிட்றதுக்கே போய் உங்களுடைய திருவள்ளுவர் வேணும்னு போய் கும்பிட்றவங்க குறைச்சேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் அவனுக்கு பிள்ளை பிறக்கணும், என் மகனுக்கு பிள்ளை பிறக்கணும், அவனுக்கு வேலை கிடைக்கணும், நான் வீடு வாங்கணும், நான் நிலம் வாங்கணும், நான் கார் வாங்கணும், இந்த மாதிரி ஆஃபரிங்ஸ் தான். இதை கேட்டு 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 வாங்கினதுக்கு தான் நிற்கிறவங்க ஒன்று சாமி கிட்டே போய். அதுலேயும் முக்கியமாக நான் பார்த்த வரைக்கும் இந்த நாகதோஷம் சனி தோஷம், அதுக்கு அடுத்தது வந்து செவ்வாதோஷம், செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் இது நான் பார்க்குறேன். பெண்கள்கிட்ட அந்த செவ்வாதோஷம் சொன்னால் அப்படிலாம் கடுமையாக சொல்லிவிடுங்க, அந்த அந்த இப்போ ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்குங்க அப்படின்னா, செவ்வாயா அது ஆவே ஆகாத அப்படின்னு. அப்போ செவ்வாதோஷத்துக்கு அவ்வளோ வலிமையாக இருக்குது. வைத்தியசங்கில் பாருங்கள், சிறுகாழி கோயில் அருள் சனம், சிறுகாழி கோயிலில் கூட்டம் கிடையாது. தின வழிபாட்டுக்காக வர்றவங்க 20 பேர் 30 பேர் தான் இருக்கும் தின வழிபாட்டுக்கு. ஆனால் வைத்தியசங்கில் பாருங்கள் நிறையா இருக்கும். நன்னாடு இது நடந்துக்கிட்டு தான், பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கல்யாணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கிய நாள்கள்லாம் பார்த்தா விசேஷ நாட்கள்லாம் கூட்டம், அவ்வளோ கூட்டம். ஒரே கோயிலில் 8 கல்யாணம் 10 கல்யாணம் நடக்கும் ஒரே நேரத்தில் சுற்றி சுற்றி. திருக்கடையூரில் போய் பாருங்கள், அது 60வது கல்யாணம் பார்த்தா அங்கேயும் நிறையா இருக்குது. அப்போ கல்யாணம் நடக்குது, அதுக்கு திருக்கடையூரில் பண்ணுறது 60வது கல்யாணம்னா மீண்டும் அதிகமான நாள் வாழணும், 60 வயசு இருந்தால் போதாது,
எழுபது வயசு பீமரத சாந்தி, எண்பது வயசு சதாபிஷேகம், அப்படிலாம் இருக்க எண்பது வயசு வாழணும் என்ன அங்கே பண்ணுறது. ஆனால் வைத்தீஸ்வர கோவிலுக்கு செவ்வாய் தோஷத்துக்காக பரிகார ஸ்தலம், திருநாகேஸ்வரம் அப்படின்னா அங்கே பார்த்தா பாப தோஷம், நாகதோஷத்துக்காக அங்கே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த புதல் தோஷத்துக்காக திருவள்ளுவர் போகிறாங்க, அது பிள்ளை இல்லைன்னா தான் அங்கே போகணும். அதனால் இப்போ அதையும் சொல்லி அந்த வார்த்தையோட முடிச்சுக்கிறேன். அதனால் நவகிரகங்கள், நவகிரக ஸ்தலங்கள் அதெல்லாம் ஞாசமுத்தர் பாடியிருக்காரு. அங்கே போனால் பலன்கள் உண்டு. அது குறிப்பாக குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணால் பலன் உண்டா அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்தம். அதனால் மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூர்த்தியை வழிபாடு பண்ணோம், அந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்லாம் பார்க்குறேன். இப்போ மந்திரத்துக்கே சொல்கிறது என்ன வச்சுக்கலாம், ஐ பிராமின்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படியே செல்ல வச்சுக்காங்க, சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்ணுற செல்ல வச்சு சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு சங்கல்பம் பண்ணி முடிச்சு விட்றாங்க. அந்த ஸ்தலத்துக்கே போகிறதில்லை, பெரும்பாலும் ஸ்தலத்துக்கு போகணும், இறைவனை தரிசனம் பண்ணணும், அங்கே இருக்க அங்கே இருக்க தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி இருக்க தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண முடியாத சூழல் இல்லை. என்ன பண்ணணும், சும்மா தொட்டு தலையாக தண்ணியாவது சுவாமியை மனசில் வச்சு பஞ்சாட்சத்தை வச்சு தண்ணியை தொட்டு தலையிடாது இருக்கணும். பேடையாக பிரிவையும் பிள்ளையினோடு உள்ளடனே வாயிலவே வரம்பெறுவர் ஐயவே வேண்டாமென்றும் வேதளத்தோடு மூர்பங்கள் வெண்காட்ட முக்கரணே தோய்வைவால் அவர்தம்மை தோயாமான் தீவனையே தீவனை அண்டாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தீர்த்தத்தில் முக்கர நீர் அப்படின்னு சொல்கிறார். சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் மூணு தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணணும். அப்படி ஸ்நானம் பண்ணதுனால தான் மெய்காண்டாரே பிறந்தார். அதனால் மூர்த்தி வழிபாடு பண்ணணும், தீர்த்தத்தை வழிபாடு பண்ணணும், சுவாமியை வழிபாடு பண்ணணும், நித்தமே ஏற்றணும், மன தூவி பாடணும், அப்புறம் உள்ளுக்கு நின்றுடுக பாடணும். பாடி வழிபட்டால் சிவலோகம் கிடைக்கும், நிறைய பயன் சொல்கிறார். நேரமின்மை காரணமாக அதனால் சுருங்க சொல்லிவிட்டேன். அதனால் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர் பஞ்சாட்சர பதிகன்னு சொல்கிறாரு. அந்த சூழ பஞ்சாட்சரம், சூட்சம பஞ்சாட்சரம் இதுக்கெல்லாம் பலனுண்டு. பஞ்சாட்சர பதிகத்தை பாராயணம் செய்வது நல்லது. அப்புறம் திருநீட்டு பிறகாம் மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே தந்துவர் வாயுமை பங்கன் திருஆலவாயான் திருநீரே திருநீற்று ஒளிவிடங்க அவதரித்த ஞானசம்பந்தர். அதனால் திருநீர் கொடுத்து வெப்ப நோய் நிற்கிறாரு. பஞ்சாட்சர ஜபம் பண்ணணும், திருநீர் அணியணும், ருத்ராட்சம் அணியணும். அதனால் பதிகங்களையும் எல்லாம் பாராயணம் பண்ணணும். அது எல்லா பதிகங்களையும் பாராயணம் பண்ணாத முடியாதவங்க அது திருவேழு கூட்டிருக்கிற பதிகத்தையாவது பண்ணணும். இப்படி செய்தால் நலம் உண்டாகும். இது அவர் பதிகங்களிலிருந்து அவர் அருளுடைய கட்டளைகளாக இங்கே எடுத்து இயம்பியமைக்கு வாய்ப்பளித்தமைக்காக நண்பர் ஆவி நண்பர் சைவ சித்தாந்த துறைத்தலைவர் சித்தாந்த பெருமன்றத்தின் செயலர் அவர்களுக்கு என் மனவார்ந்த நன்றி வணக்கத்தை சொல்லி அமைகின்றேன். நன்றி வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.